அனைவருக்கும் ஆன்லைன் மேனியாவின் அன்பு வணக்கம். நம்ம இணைக்க 9th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம் புக்கில் இருக்க 7th லெசன், திசுக்களின் அமைப்பு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசன். நமக்கு எக்ஸாமுக்கு இந்த லெசன்லேருந்து 1, 2, or 3 கொஸ்டின்ஸ் வர சான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பாருங்க, இன்ட்ரடக்ஷன். பாக்டீரியா, புரோட்டோசோவா, இதெல்லாம் வந்து என்னது ஒரு செல்லான உயிரினம். இந்த ஒரு செல் உயிரினங்கள் என்னது அவரோட வாழ்க்கையில் பல நிகழ்ச்சிகள், செரித்தல், சுவாசித்தல், கழிவு வெளியேறது, இனப்பெருக்கம், இதெல்லாம் வந்து என்னது நிகழ்ற ஒரு இடம் வந்து காணப்படுது. இதே மாதிரிதான் பல செல் உயிரினங்கள், அதாவது தாவரங்கள், விலங்குகள், இதெல்லாம் என்னது ஒரு பல மில்லியன் செல்கள் ஆனதுதான். இதுல வந்து என்னதுன்னா அந்த செரித்தல், சுவாசித்தல் எல்லாம் வந்து ஒரு குழுவா மாறி பல்வேறு நிலை அமைப்புல வந்து நடைபெறுது. அப்ப பல செல் உயிரினங்களை வந்து சில சிறப்பு செல்லு, திசுக்கள், உறுப்பு, உறுப்பு மண்டலங்கள் இதெல்லாம் என்னது செயலை வந்து நிகழ்த்துது. இந்த சுவாசித்தல், செரித்தல், இந்த நிகழ்ச்சி எல்லாம். அப்ப விலங்குகளோட திசுக்கள், தாவரத்தோட திசுக்கள் இதெல்லாம் வந்து எப்படி மாறுபாடு அடைந்து வாழ்க்கை நிகழ்ச்சிகள் வந்து நடைபெறுது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த லெசன்ல பார்க்க போறோம். பலசல் உயிரினங்கள் வந்து என்னது பெரும்பாலும் கரு முட்டையிலேருந்தான் உருவாகுது. அப்ப இந்த கரு முட்டை வந்து என்னது மைட்டாசிஸ் அப்படிங்கிற செல் பகுப்பு பிரிதல், அதன் மூலமா தான் பிரிஞ்சு பிரிஞ்சு ரெண்டு செல்லாம் வந்து பிளவுறுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த செல் பகுப்படைஞ்சுதான் தொடர்ந்து அந்த பகுப்படைதல் நடைபெறதுனால அதிக எண்ணிக்கையிலான செல்கள் வந்து உருவாகுது. அப்ப செல் மாற்றத்திற்கும் இதுதான் வந்து உட்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த செல் பகுப்படைதல், செல் மாற்றமடைதல், இந்த நிகழ்ச்சி எல்லாம் புதுசா ஒரு சிறப்பு உறுப்பு உருவாக வந்து வழிவகை செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. இப்படி உருவாகிற அந்த உறுப்பு வந்து பல செயல்களை வந்து உடல்ல வந்து செய்யுது, நிகழ்த்துது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து திசுனா என்னன்னா இந்த செல்களோட தொகுப்பு நிலை இருக்குல்ல, இந்த தொகுப்பு ஒரு வடிவ அமைப்புல காணப்படுதுல, இதுதான் ஒரு குறிப்பிட்ட ஒரு நிகழ்ச்சியை வந்து உடல்ல வந்து நிகழ்த்துது. அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம் திசு அப்படின்னு சொல்றோம். இந்த திசுக்களோட தொகுப்பு எப்படி இருக்கா, ஒரு உறுப்பா மாறிதான் ஒரு சிறப்பான ஒரு வேலையை செய்யுது. எக்ஸாம்பிள் வந்து என்னது தாவரத்தோட வேறு, தண்டு, இலை, இந்த தாவரத்தோட உறுப்புகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையும் வந்து செய்யுது. தாவரத்தோட வேரோட வேலைன்னா தன் அதாவது மண்ணிலேருந்து நீரை உறிஞ்சிருது, கனிம சத்துக்களை உறிஞ்சிருது. இந்த மாதிரி தண்டு வந்து என்னது அந்த நீர் சத்துக்களை வந்து உடம்பு ஃபுல்லா தாவரத்தோட பாகங்கள் ஃபுல்லா பரப்புறது, இலை வந்து ஒளிச்சேரிக்கை புரிகிறது, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையும் வந்து செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. அந்த இலையோட திசுக்கள் வந்து என்னது அதுல புறத்தோல், பாலி சேத்து, பஞ்சு திசு, சைலோம், ஃப்ளோயோம் இதெல்லாம் வந்து காணப்படுது. இதே மாதிரிதான் விலங்குகள்ல இறைப்பை அப்படிங்கிற ஒரு உள்ளுறுப்பு வந்து காணப்படுது. இது வந்து எபிதீலிய செல்லு, சுரப்பு செல், கதை செல்ல இந்த மாதிரி திசுக்களால் ஆனது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தாவர திசுக்கள், ஒரே மாதிரியான தோற்றம், அதோட அமைப்பு, செயல்பாடு இதெல்லாம் கொண்ட செல்களோட தொகுப்பை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் திசு அப்படின்னு சொல்றோம். தாவரத்தோட உடல்லையும் சில இனப்பெருக்க திசுக்கள் எல்லாம் ஆனது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப தாவர திசுக்கள் நம்ம பொதுவா ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்று வந்து ஆக்கு திசு அல்லது நுனியாக்கு திசு, ரெண்டாவது வந்து நிலையான திசு. ஃபர்ஸ்ட் ஆக்கு திசு பத்தி பார்ப்போம். மெரிஸ்டோஸ் அதாவது ஆக்கு திசு அப்படிங்கிற வார்த்தை வந்து கிரேக்க வார்த்தையிலேருந்தான் அது ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதோட மீனிங் என்னன்னா பகுப்படையின் தன்மையுடையது, இல்லைன்னா செல் பகுப்பு செயல்பாடு உடையது அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். இதுக்கு யார் ஆக்கு திசு அப்படிங்கிற வந்து பெயர் வச்சாருன்னா நகேலி 1858 வச்சிருக்காரு. அதாவது ஆக்கு திசுனா என்னன்னு பார்த்தோம், தொடர்ந்து பகுப்படைகிற தன்மை கொண்ட ஒரு ஒத்த அளவுடைய முதிர்ச்சி அடைந்த செல்களோட தொகுப்பை தான் ஆக்கு திசு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து தாவரங்கள் வந்து ஆக்கு திசு வந்து அதோட வளர்ச்சி நடைபெற்ற இடத்துல தான் காணப்படுது. எக்ஸாம்பிள் வந்து தாவரத்தோட வளர்ச்சி வந்து எங்கெங்கெல்லாம் காணப்படும், அதோட தாவரத்தோட தண்டோட நுனிப்பகுதி, வேரோட நுனிப்பகுதி, இலை மூலம், வாஸ்குலர் கேம்பியம், தக்கை கேம்பியம், இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் காணப்படுதுன்னு சொல்றாங்க. இந்த ஆக்கு திசுவோட சிறப்பு பண்புகள்லாம் என்னன்னா இது வந்து உயிருள்ள செல்களெல்லாம் ஆனது. அது மட்டும் இல்லாமல் இதோட தோற்றம் வந்து எப்படி காணப்படுதான், ஒரு சிறிய முட்டை வடிவ பல கோணம் இல்லைன்னா எப்படி காணப்படுது, கோல வடிவுல வந்து காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இது வந்து இதுல வந்து ஒரு மெல்லிய செல் சுவர், ஒரு பெரிய நியூக்ளியஸ், அடர்ந்து சைட்டோபிளாசம், சிறிய குமிழ்கள்லாம் காணப்படுது இதோட அமைப்புல. அதுக்கப்புறம் மைட்டாசிஸ் செல் பகுப்பு உட்படக்கூடியது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாருங்க, ஆக்கத்திசு வந்து உணவை வந்து சேமிக்கிறதே கிடையாது, அதோட தோற்றம், அதோட வளர்ச்சி, அதுக்கப்புறம் தொடங்கு செல்களோட தோற்றம், தாவர உள்ள அமைவிடம், அதோட செயல்பாடு, இந்த மாதிரி இந்த 4 அடிப்படையில நம்ம இந்த ஆக்கத்திசுகளை வந்து வகைப்படுத்தலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, அதோட தோன்றிய விதம், அதோட வளர்ச்சி அடிப்படையில நம்ம ஆக்கத்திசை வந்து எத்தனை வகையா பிரிக்கலாம், 3 வகையா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, புரோமெரிஸ்டம், ரெண்டாவது முதல்நிலை ஆக்கத்திசு, 3வது இரண்டாம் நிலை ஆக்குத்திசு. ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்த புரோமெரிஸ்டம் இது வந்து வளர்ற உறுப்புல இளம் ஆக்குத்திசுகளோட செல்களோட தொகுப்பை தான் நம்ம என்ன சொல்றோம் புரோமெரிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். இது எங்கெங்கெல்லாம் காணப்படுதுன்னா தாவரங்களோட தண்டு வேறு நுனி பகுதியில
சிறிதளவு காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து இன்னும் பகுப்படைந்தது முதல்நிலை ஆக்கத்துக்கு வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, முதல்நிலை ஆக்கத்திசு. இந்த ஆக்கத்திசு வந்து தாவரத்தோட தண்டு வேறு இதோட நுனியில புரோமெரிஸ்டம்களுக்கு கீழே வந்து காணப்படுது. இந்த செல் இன்னும் பகுப்படைந்து நினைந்த திசுக்களை வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இரண்டாம் நிலை ஆக்கத்திசு. இது வந்து முதல் நிலை ஆக்கத்திசுல என்னது உருவாகுது, இது வந்து இன்னும் பகுப்படைஞ்சுதான் என்னது திறன் வந்து இதுக்கு அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் வந்து கார் கேம்பியம், வேர்ல உள்ள கேம்பியம், அதுக்கப்புறம் தண்டுல வந்து குறுக்கிட்டு இடை பேசி சூழார் கேம்பியம் இதெல்லாம் சொல்றாங்க. அடுத்து அமைவிடத்தை அடிப்படையாக கொண்டு நம்ம வந்து மூணு வகையா இன்னும் ஆக்கத்திசை வந்து நம்ம பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, நுனி ஆக்கத்திசு, இடையாக்கத்திசு, பக்க ஆக்கத்திசு. அதுக்கான பிக்சர் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க மேல. நுனி ஆக்கத்திசு, இடையாக்கத்திசு, பக்க ஆக்கத்திசுக்கான பிக்சர்ஸ் இதை பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நுனியாக்கு திசுனா என்னன்னா, இது வளர்ற தாவரத்தோட வேறு தண்டோட நுனியில தான் இந்த நுனியாக்கு திசை வந்து காணப்படுது. இது தாவரத்தோட ஒரு நீர் போக்கு வளர்ச்சிக்கு இதுதான் காரணம்னு சொல்றாங்க. இது வந்து புரோமெரிஸ்டம், அதுக்கப்புறம் முதல்நிலை ஆக்கு திசை வந்து உள்ளடக்கிய ஒரு உறுப்பு அப்படின்னு சொல்றாங்க நுனியாக்கு திசு. அடுத்து இடையாக்கு திசு. இடைப்பட்ட ஒரு நிலையான திசு வந்து என்னது முதல்நிலை ஆக்கத்திசுலேருந்து தான் உருவாகுது. அப்ப இந்த முதல்நிலை ஆக்கத்திசு தான் ஒரு பகுதியா பிரிந்த ஒரு நிலையான திசு பகுதிக்கு வந்து இடையே வந்து காணப்படுது. அப்ப இந்த இடையாக்கு திசு வந்து எங்க காணப்படுது, இலையோட அடிப்பகுதியில. எக்ஸாம்பிள் வந்து பைனஸ் தாவரத்துல வந்து காணப்படுது. அதுக்கப்புறம் கனிநிலை பகுதியோட அடியில காணப்படுது. எக்ஸாம்பிள் வந்து இந்த புற்கள் இதுல வந்து காணப்படுதுன்னு சொல்றாங்க. அடுத்து பக்காவுக்கு திசு. பக்காவுக்கு திசு வந்து தாவரத்தோட தண்டு வேறு இதோட பக்கவாட்டில் அதோட நீளாச்சுக்கு இணையா வந்து அது காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இது பொதுவாகவே ஆறு போக்குல தான் அது பகுப்படையும். அப்படி பகுப்படைஞ்சுன்னா ஒரு இரண்டாம் நிலை இணைத்த திசுக்களை வந்து உருவாக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து இதன் மூலமா தாவர பகுதி வந்து அளவு வந்து அதிகரிக்க செய்யுது. தாவரத்துல நடைபெற வேலையை அடிப்படையா வச்சுன்னு அது இதை வந்து ஆக்கு திசுக்கு வந்து மூன்று வகையை நம்ம வந்து பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் புரோட்டோடெம் ஆக்கு திசு, அடுத்து புரோகேம்பி ஆக்கு திசு, மூணாவது தள ஆக்குத்திசு. ஃபர்ஸ்ட் புரோட்டோடைம் ஆக்குத்திசுனா இது வந்து தாவரத்தோட புறத்தோல் திசுவாக மாறமாடக்கூடிய இளம் வளரும் பகுதியோட வெளிப்புற அடுக்கத்தை நம்ம என்ன சொல்றோம், புரோட்டோடைம் ஆக்குத்திசு அப்படின்னு சொல்றோம். அடுத்து புரோகேம்பி ஆக்குத்திசுனா இது வந்து வாஸ்குலார் திசுவாக மாற்றமடையக்கூடிய ஒரு குறுகிய நீண்ட ஆக்குத்திசு எல்லாம் ஆனது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தள ஆக்குத்திசு, இது தாவரத்தோட உடல்ல தளத்திசுவான புற நீர் பித்து ஹைப்போடெர்மிஸ் இந்த மாதிரி பகுதிகளை உருவாக்கக்கூடிய ஒரு பெரிய தழைத்த செல்களை வந்து கொண்டது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து செல் பிரிதல் முறையை அடிப்படையாக கொண்ட வகைப்பாடை பத்தி பார்க்க போறோம். ஆக்குத்திசுல வந்து எனக்கு செல் பிரிதல் அடிப்படையாக கொண்டு மூன்று வகையை நம்ம வந்து பிரிக்கலாம். ஆக்குத்திசுவை திரள் ஆக்குத்திசு, வரி ஆக்குத்திசு, தட்டு ஆக்குத்திசு. திரள் ஆக்குத்திசுல வந்து இந்த ஆக்குத்திசுல வந்து செல் பகுப்பு வந்து எல்லா கோணங்களையும் நடைபெறுது. லாஸ்டா இதோட அளவை வந்து அதிகரிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து தாவரத்தோட தண்டோட புரணி மற்றும் பிற்பகுதியில வந்து காணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வரியாக்கு திசு, செல் பகுப்பு வந்து ஏதாவது ஒரு தளத்துலதான் இதுல நடைபெறுது. எக்ஸாம்பிள் வந்து பாசிகளோட இலை அமைப்பு உருவாக்கம். அடுத்து தட்டு ஆக்கு திசு, இந்த வகையான ஆக்கு திசுல வந்து ரெண்டு தளங்கள்ல வந்து செல் பகுப்படைந்து தாவரத்தோட உறுப்பு வந்து அதோட அளவு வந்து பரப்பளவு வந்து அதிகரிக்குது. எக்ஸாம்பிள் வந்து இலையோட உருவாக்கத்துல. அடுத்து ஆக்கு திசுவோட பணிகள் பத்தி பார்க்க போறோம். ஆக்கு திசு வந்து நல்லா பகுப்படையும் திசு. இதுதான் தாவரத்துல நடைபெற முதல்வாம் வளர்ச்சி இரண்டாம் வளர்ச்சி வந்து காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நிலைத்த திசுக்கள் பத்தி பார்க்க போறோம். நிலைத்த திசு, இது வந்து பகுப்படையும் திறன் வந்து இதுல நிரந்தரமாகவோ இல்ல தற்காலிகமாக தான் ஒரு இழந்த திசு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து சில நேரத்துல வந்து இல்லைன்னா ஃபுல் டைமுமே எனது முழு ஆக்கு திசா மாறிடுது அப்படின்னு சொல்றாங்க. நிலைத்த திசுகள் வந்து ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒன்னு எளிய திசு, இன்னொன்று வந்து கூட்டு திசு. ஃபர்ஸ்ட் எளிய திசு பத்தி பார்க்க போறோம். எளிய திசுனா அதோட அமைப்பு வந்து எனது ஒத்த அமைப்பு உடையதாகவும் செயல்களையுடைய ஒரு செல்களான திசு தான் எளிய திசு அப்படின்னு சொல்றோம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து எனது பாரன் கைமா, கோலன் கைமா, கிளினன் கைமா இதெல்லாம் பத்தி தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க பாரன் கைமா, இது வந்து உயிருள்ள செல்லான எளிய நிலைத்த திசு வந்து நம்ம பாரன் கைமா அப்படின்னு சொல்றோம். இந்த பாரன் கைமா செல்வா வந்து சம அளவுடைய அதோட செல் சுவர் வந்து எனது மெல்லிய செல் சுவருடைய முட்டை வடிவல்னா ஒரு பலகோண அமைப்புடைய ஒரு செல் தான் இடைவெளியுடன் காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த நீர் தாவரங்கள்ல வந்து பாரன்கைமா செல்கள்ல வந்து ஒரு காற்று இடைப்பகுதி காற்று இடைவெளி வந்து காணப்படுது. இதுக்கு வந்து நம்ம ஏரன்கைமா அப்படின்னு சொல்றோம். அடுத்து இந்த பாரன்கைமா திசு மீது ஒளி படுறப்ப என்னாகுதான் பசங்களில் உற்பத்தி செய்யப்படுது. அப்ப நம்ம என்ன சொல்றோம், குளோரோன் கைமா அப்படின்னு சொல்றோம். அடுத்து இந்த பாரன்கைமாவோட பணிகள் கொடுத்துருக்காங்க.
இது வந்து தசைப்பற்றுள்ள அதுக்கப்புறம் வறண்ட நில தாவரங்கள்ல வந்து பாலன்கிழமை வந்து நீர் வந்து சேர்த்து இருக்குது நல்லா. அது மட்டும் இல்லாம உணவு சேமிக்கிறது, உறிஞ்சுதல், மிதத்தல், சுரத்தல் இந்த மாதிரி பல வேலைகள் வந்து செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. உருளைக்கிழங்குல வந்து பாலன்கிழமை வந்து வெற்றிடம் ஃபுல்லாவே இருக்கான், ஸ்டார்ச் நிரம்பி இருக்கான். ஆப்பிள்ல வந்து பாலன்கிழமை வந்து எனது சர்க்கரையை சேமித்து வச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கோலன்கிழமை, கோலன்கிழமையோட புறத்தோலுக்கு கீழே காணப்படுற ஒரு உயிருள்ள திசுவை தான் சொல்றாங்க. அதாவது புறத்தோலுக்கு கீழே காணப்படுற ஒரு உயிருள்ள திசு தான் கோலன்கிழமை. இந்த கோலன்கிழமை வந்து ஒரு சீரற்ற தனித்த லிப்பின் இல்லாத ஒரு செல் சுவர் கொண்ட செல்லால் ஆனது அப்படின்னு சொல்றாங்க. இதோட செல்கள் வந்து ஒரு நீண்ட சதுர அமைப்பு இல்லைன்னா ஒரு சிறந்த முனைவுடைய ஒரு புரோட்டோ பிளாசம் பெற்றவை இல்லைன்னா தடித்த லிப்பின் இல்லாத செல் சுவர் வந்து இதுல காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க கோலன்கிழமான திசு அமைப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதோட வேலை என்னன்னா தாவர உறுப்புகளுக்கு வந்து வலிமை ஒரு ஸ்ட்ராங்கா கொடுக்கறது வந்து இது இந்த கோலன் கைமா தான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கிரியன் கைமா, கிரியன் கைமா வந்து லிக்னினால தடித்த செல் சுவர் வந்து உடையது. இது வந்து கிரியன் கைமா செல்கள் வந்து முதிர்ந்த நிலையில வந்து புரோட்டோசிலா பிளாசம் அற்று காணப்படுதுன்னு சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம், முதிர்ச்சியான நிலையில என்ன காணப்படுது, புரோட்டோபிளாசம் அற்று காணப்படுது. இதிலே ரெண்டு வகை வந்து காணப்படுது, ஒன்னு நார்கள் மற்றும் ஸ்கிலிரைடுகள். ஃபர்ஸ்ட் பாருங்க நார்கள் வந்து ஒரு நீண்ட ஸ்கிலிரன் கைம செல்லால் ஆனது, இதோட செல் சுவர் வந்து லிப்பின் பொருளால் ஆனதுன்னு சொல்றாங்க. நார்கள் வந்து அதிக அளவு தாவரங்கள் வந்து காணப்படுது. இதோட நீளம் வந்து 1 முதல் 3 மில்லிமீட்டர் வரைக்கும் காணப்படுதுன்னு சொல்றாங்க. சில தாவரங்கள் எக்ஸாம்பிள் வந்து லின்னம் யூசிடோசிஸ்மம், அதாவது ஆலி, அப்புறம் கானாபினஸ் சட்டைவா சணல் தாவரத்துல, அப்புறம் கார்கோரஸ் காப்சுலரிஸ் அந்த சணல் தாவரத்துல நார்கள் வந்து அதிக அளவு ரொம்ப நீளம் உடையதா காணும். அதுல நீளம் வந்து 20 மில்லிமீட்டர்ல இருந்து 550 மில்லிமீட்டர் வரைக்கும் காணப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சணல் நார், கயிறு, சில ஆடைகள் உற்பத்தியிலே இதை வந்து ரொம்ப ரொம்ப பயன்படுது. அடுத்து ஸ்கிலிரைடுகள், ஸ்கிலிரைடுகள் வந்து தாவரத்தோட உடல் ஃபுல்லாவே காணப்படுது பரவி. அதே மாதிரி வழக்கமா என்னது அகன்று ஒற்றையாவோ இல்லைன்னா தொகுப்பாகவும் காணப்படும். இந்த ஸ்கிலிரைடுகள் வந்து செல் சுவர் வந்து லிக்னின் அப்படிங்கிற பொருளாலான ஒத்த அமைப்புடையது அப்படின்னு சொல்றாங்க. செல் சுவர்கள்ல வந்து குமிழிகள் காணப்படுது, அதே சரி குழிகள் வந்து காணப்படுது, பிட்ஸ் வந்து காணப்படுதுன்னு சொல்றாங்க. செல்லறை, செல் சுவர் இந்த பொருட்களால நிரம்பி வந்து காணப்படுது. ஸ்கிலிரைடுகளோட வந்து பழங்கள், விதைகள் இது மாதிரி பொதுவா வந்து காணப்படுதுன்னு சொல்றாங்க. அடுத்து பாலன் கைமா கோலன் கைமாக்கு இடையே உள்ள வேறுபாடு கொடுத்துருக்காங்க. பாருங்க செல் சுவர் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோம், மெல்லியது, அதே மாதிரி ஒரே விதமான தடிமனுடையதுன்னு பார்த்தோம். கோலன் கைமா வந்து செல்களுக்கு இடையில வந்து இடைவெளி வந்து நன்கு வளர்ந்த அதிக தடிமன் கொண்டிருக்கும் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், சேமிப்பு திசுவா தான் இதோட வேலையை வந்து செய்யுது. இது வந்து என்னன்னு பார்த்தோம், தாவரங்களுக்கு வந்து ஒரு உயிருள்ள இயந்திர திசுவா வந்து வேலையை செய்து உறுதியளிக்குதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பாருங்க தாவர உறுப்புகளோட வெளி மற்றும் உள்பகுதியில வந்து இது காணப்படுதுன்னு பார்த்தோம். இந்த கோலன் கைமா வந்து எதுல காணப்படுதுன்னு பார்த்தோம், தாவர உறுப்புகள்ல அதோட துணை எபிடெர்மிஸ் அந்த பகுதிகளில் வந்து காணப்படுதுன்னு பார்த்தோம். அடுத்து கோலன் கைமா ஸ்கிரீன் கைமாக்குள்ள வேறுபாடு, கோலன் கைமா வந்து எனது உயிருள்ள செல்களானவைன்னு பார்த்தோம், ஸ்கிரீன் கைமா வந்து இறந்த செல்களானது. அதுக்கப்புறம் இதுல இந்த செல்கள் வந்து எனது புரோட்டோபிளாசம் வந்து அதிகமா காணப்படுது. இது ஸ்கிரீன் கைமால வந்து செல்கள் வந்து ரொம்ப வெறுமையானது தான், புரோட்டோபிளாசம் வந்து காணப்படுறது கிடையாது. அதுக்கப்புறம் கோலன் கைமால செல் சுவர் வந்து செல்லோசால் ஆனது, ஆனா ஸ்கிரிதன் கைமால செல் சுவர் வந்து லிப்னினால் ஆனது. அதுக்கப்புறம் செல் சுவர் வந்து ஒரே விதமான ஒரு தடித்த காணப்படுறது கிடையாது கோலன் கைமால, ஆனா ஸ்கிரிதன் கைமால செல் சுவர் வந்து ஒரே விதமா தடித்த தடிமன் கொண்டதான் காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. உட்குழி பகுதி வந்து ரொம்ப அகலமா இருக்கு கோலன் கைமால, ஆனா ஸ்கிரிதன் கைமால் எப்படி இருக்கான் குறுகி காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. குழிகள் வந்து ரொம்ப சிம்பிளா நேரானவையா காணப்படுது, ஆனா இதுல வந்து என்னது குழிகள் வந்து எளியவையா இருந்தா கூட சாய்ந்து காணப்படுது, சில நேரம் வந்து என்னது கிளைத்து கிளைகளோட காணப்படுதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தாவர உடலுக்கு வந்து இயந்திர உதவியையும் அப்புறம் நெகிழ்ச்சி தன்மையும் அளிக்குது, ஸ்கிரீன் கைமா வந்து இயந்திர உதவியை மட்டும்தான் அளிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ஸ்கிலிரைடுகள் நாடுகளுக்கு உள்ள வேறுபாடு என்ன பார்த்தோம், ஸ்கிலிரைடுகள் வந்து வழக்கமா அகலமா தான் காணப்படும், அகன்று காணப்படுது. நார் வந்து எப்படி காணப்படுது, நீண்ட ஒரு குறுகிய இலை போன்று காணப்படுதுன்னு பார்த்தோம். அதோட சுவரோட முடிவுல எப்படி இருக்கா, மழுங்கியவையா காணப்படுது ஸ்கிலிரைடுகள். நார்கள் வந்து எப்படி காணப்படுது, அதோட சுவரோட முடிவுல வந்து கூர்மையா காணப்படுது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஸ்கிலிரைடுகள் வந்து எப்படி காணப்படுதா, ஒற்றையா காணப்படுது. ஆனா நார்கள் வந்து எப்படி காணப்படுது, கற்றையா காணப்படுது. குழிகள் வந்து ரொம்ப ஆழமா இருக்கு ஸ்கிலிரைடுகள்ல, நார்கள் வந்து எப்படி இருக்கு, குழிகள் வந்து ரொம்ப குறுகியதான் காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து என்ன பார்க்க போறோம்னா கூட்டு திசு. கூட்டு திசுனா என்னது,
ஒன்றுக்கும் மேற்பட்ட பல வகையான செல்களானது தான் கூட்டுத்திசு அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த செல்கள் எல்லாமே ஒன்றா ஒரே குறிப்பிட்ட வேலையை தான் செய்யும். இதுல வந்து பாரன்கைமா கிரீன்கைமா செல்கள் மட்டும்தான் காணப்படுது, ஏன்னா இந்த கோலன்கைமா செல்கள் வந்து இந்த திசுல வந்து காணப்படுறது இல்ல. எக்ஸாம்பிள் வந்து இந்த சைலம் ப்ளோயம் ஃபர்ஸ்ட் பாருங்க, ஆக்குத்திசு நிலைக்கத்திற்கான வேறுபாடு கொடுத்துருக்காங்க. ஆக்குத்திசு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோம், இதுல செல்கள் வந்து அளவில் வந்து ரொம்ப சின்னதாகவும் கோல வடிவில் பல்கோண வடிவ முறையாக காணப்படுது. அதுக்கப்புறம் வேறுபாடு அற்றவைன்னு பார்த்தோம், நிலைத்த திசு வந்து இதோட செல் வந்து அளவுல பெருசாகவும் வேறுபட்டவையாகவும் பல்வேறு வடிவமுடையதாகவும் காணப்படுதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பாருங்க, சைட்டோபிளாசம் வந்து எப்படி காணப்படுதுன்னு பார்த்தோம், ஆக்கு திசுல ரொம்ப அடர்த்தியா காணப்படுது, வெற்றிடங்கள் வந்து காணப்படலன்னு பார்த்தோம். ஆனா நிலைத்த திசுல வந்து எனது உயிருள்ள நிலைத்த செல்கள் வந்து மையத்துல ஒரு பெரிய வெற்றிடம் வந்து காணப்படுதுன்னு பார்த்தோம். அப்புறம் செல்களுக்கு இடையே வந்து இடைவெளி வந்து கிடையாது, ஆனா நிலைத்த திசுக்களை வந்து எப்படி செல்களுக்கு இடையே வந்து இடைவெளி வந்து காணப்படுது. அதுக்கப்புறம் செல்சுவர் வந்து ஒரு மெல்லிய நெகிழும் தன்மையுடையதான் வந்து ஆக்கு திசையில வந்து காணப்படுது, ஆனா செல்சுவர் வந்து தடித்து காணப்படுதுன்னு பார்த்தோம். அடுத்து பாருங்க, நியூக்ளியஸ் அதுக்கு ரொம்ப பெருசா காணப்படுது, அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியத்துவம் வந்து பெற்றதா காணப்படுது ஆக்கு திசையில. ஆனா நிலைத்த திசையில நியூக்ளியஸ் வந்து ரொம்ப ஈஸியா தான் காணப்படக்கூடியதா இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஆக்கு திசையில வந்து செல்கள் வந்து அது தொடர்ந்து வளரும், அதுக்கப்புறம் பகுப்படையும்னு பார்த்தோம். ஆனா நிலைத்த திசுகள்ல செல் சாதாரணமா பகுப்படுறதே கிடையாது. ஆக்கு திசுல வந்து தாவரத்தோட உடலுக்கு ஒரு இயந்திர உதவியையும் ஒரு நெகிழ்ச்சி தன்மையையும் ஆக்கு திசு வந்து அளிக்குதுன்னு பார்த்தோம். ஆனா நிலைத்த திசுகள் வந்து எனது இது இயந்திர உதவியை மட்டும்தான் அளிக்குது. சைலம் இது வந்து ஒரு கடத்திர திசு, இதுல நீர் கனிம உப்புகள் வந்து வேர்லேந்து தாவரத்தோட இலைப்பகுதிக்கு அதுக்கப்புறம் மேல் நோக்கி இது வந்து கடத்துது. சைலம் வந்து தாவர உடலுக்கு வந்து ஒரு இயந்திர உதவி வந்து அளிக்குது. இந்த சைலம் வந்து பல வகையான உறுப்புகளால் ஆனது, அதாவது சைலம் ட்ரக்கீடு, நார்கள், சைல குழாய், சைலம் பாரன் கைமான. ஃபர்ஸ்ட் சைல ட்ரக்கீடுகள், இந்த ட்ரக்கீடுகள் வந்து நீண்டல் என குழாய் போன்றவையா காணப்படுது. இதுல தடித்த லிப்னின் சுவர் வந்து கொண்டு காணப்படுது. இது வந்து ஒரு இறந்த செல் அப்படின்னு சொல்றாங்க. இதோட செல்களோட முனைப்பகுதி வந்து ஒரு மழுங்கி காணப்படுது, ஆனா ஒரு சிறுத்தை இல்லைன்னா உளி போன்ற அமைப்புடையதான் காணப்படுது. இதோட செல்கள் வந்து இந்த புரோட்டோபிளாசம் காணப்படுறது கிடையாது. எந்த பொருளுமே இல்லாத ஒரு பெரிய உட்குழல் பகுதி வந்து ட்ரக்கீடுகள் அப்படின்னு சொல்றோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ட்ரக்கீடுகள் நம்ம எதை சொல்றோம், எந்த பொருளுமே இல்லாத ஒரு பெரிய உட்குழலை தான் ட்ரக்கீடுகள்னு சொல்றோம். இதுல வந்து இதோட வேலை வந்து என்னது, நீரை கடத்துறதும் தாவரங்கள் வந்து வலிமை அளிக்கிறதும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சைலம் நார்கள், இந்த செல்கள் வந்து எப்படி காணப்படுது, நீண்டு காணப்படுது, லிக்னின் பெற்றவையா காணப்படுது. செல்களோட ரெண்டு முனைகளுமே ரொம்ப கூர்மையா காணப்படுதுன்னு சொல்றாங்க. நீர் ஊட்டச்சத்துக்கள் இதெல்லாம் வேர்லேருந்து இலைகளுக்கு வந்து கடத்துது, அதுக்கப்புறம் வந்து உறுதியை தருது, தாவரங்களுக்கு வலிமையை தருது. இதுதான் அதோட மிகப்பெரிய பணியே. அடுத்த சைல குழாய்கள், சைல குழாய் வந்து ஒரு நீண்ட உருளைகள்னா குழாய் வடிவமுடையதா காணப்படுது. செல்சுவர் வந்து லிக்னின் பெற்று காணப்படுது, அகன்ற மைய குழி வந்து இதுல காணப்படுதுன்னு சொல்றாங்க. புரோட்டோபிளாசம் இல்லாதனால இது வந்து இந்த இறந்த செல்கள் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. செல்கள் வந்து நீளச்சுக்கு இணையா அமைந்துள்ளது, அதே மாதிரி துளைகளுக்கு இணைந்து குறுக்கு சுவர்ல வந்து இது பிரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இதோட முழு அமைப்பு பாக்குறதுக்கு எப்படி இருக்கும், நீர்க்குழாய் மாதிரி இருக்கும். இதோட முக்கிய பணி என்னன்னா நீரையும் கனிமங்களையும் கடத்துறது, அதுக்கப்புறம் தாவரங்களுக்கு வந்து இந்த உறுதியை அளிக்கிறது, வலிமையை அளிக்கிறதுன்னு சொல்றாங்க. அடுத்து சைலம் பாரன் கைமா, செல்கள் வந்து இந்த வெள்ளிய சுவரை உடையதா காணப்படுது. இது வந்து உயிருள்ள செல்கள், இதோட முக்கிய பணி என்னன்னா ஸ்டார்ச்சையும் கொழுப்பையும் சேமிக்கிறது தான். அடுத்து புளோயம், சைலம் மாதிரியேதான் புளோயமும் ஒரு கூட்டுத்தசு, இதுலேயே நான்கு கூறுகள் காணப்படுது. சல்லடை குழாய் கூறு, துணை செல்லு, புளோயம் பாரங்கைமா, புளோயம் நாறுகள்னு. ஃபர்ஸ்ட் சல்லடை குழாய் கூறுகள், புளோயத்தோட கடத்தும் கூறுகளை இந்த சல்லடை குழாய் கூறுகள் தான். இதுதான் குறைவான ஒரு தனித்திறப்பு வாய்ந்த ஒரு சல்லடை குழாய் செல்லா காணப்படுது. அதிக சிறப்பு வாய்ந்த சல்லடை குழாய் செல்லா வகைப்படுத்தலாம்னு சொல்றாங்க ரெண்டு டைப்ல. இந்த சல்லடை குழாய் வந்து ஒரு நீண்ட குழாய் இல்லைன்னா மெல்லிய செல்லால் ஆனது. இதோட அடிப்பகுதியில வந்து சுவர்கள் என்ன காணப்படுதான், துளைகள் வந்து காணப்படுது. இதனாலதான் சல்லடை குழாய் தட்டு அப்படின்னு நம்ம சொல்றோம். இதோட முக்கிய பணி என்னன்னா உணவு வந்து தாவர இலையிலேருந்து சேமிப்பு உறுப்புக்கு வந்து கடத்துறதுதான், இடமாற்றம் செய்யறதுன்னு சொல்றாங்க. அடுத்து துணை செல்கள், இது வந்து நீண்ட செல்லா காணப்படுது. சல்லடை குழாய் செல்கள் வந்து பக்க சுவர்ல வந்து ஒட்டிட்டு இந்த துணை செல்கள் வந்து காணப்படுது. ஒரு துணை செல் வந்து சல்லடை குழாயோட செல்லோட நீளத்துக்கு சமமான அளவு உடையதா இருக்கும்னு சொல்றாங்க. ஏன்னா தாய் செல் குறுக்கு பகுப்படைந்து தொடர்ச்சியா துணை செல்களை வந்து உருவாக்கலாம்னு கூட சொல்றாங்க. அடுத்து புளோயம் பார்க்கையுமா, சைலம் பாரன்கைமா, புளோயம் பாரன்கைமா ரெண்டத்துக்குமே ஸ்டார்ச் சேமிச்சு வைக்கிறது முக்கிய வேலையே. இதுலயும் என்ன, புளோயம் பாரன்கைமா வந்து உயிருள்ளவை அப்படின்னு சொல்றாங்க. இதுல சைட்டோபிளாசம் நியூக்ளியஸ் எல்லாம் காணப்படுதுன்னு சொல்றாங்க. அடுத்து புளோயம் நார்கள், இது வந்து முதல் நிலை, அப்புறம் இரண்டாம் நிலை புளோயத்தோட தொடர்புடைய கிளினன்ஸ் கைமாஸ்கள் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்.
ஃப்ளோயம் நார்கள் அப்படின்னு சொல்றோம். இந்த செல்கள் வந்து எப்படி காணப்படுதா, நீண்டும் லிப்பின் படிந்த தாவர உடலுக்கு ஒரு வலிமையை அளிக்கக்கூடிய செல்களாகவும் இது காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ட்ரக்கீடுகள் சைல குழாய்களுக்கான வேறுபாடு. ட்ரக்கீடுகள் என்னன்னு பார்த்தோம், இதுல ஒற்றை செல்கள் இருந்து உருவாகுதுன்னு பார்த்தோம். சைல குழாய் என்னன்னு பார்த்தோம், பல செல்லில் இருந்து உருவாகுது. இதோட முனைகள் வந்து எப்படி காணப்படலாம், சாய்ந்து சுற்றப்பட்டவையா காணப்படுது. ஆனா சைல குழாய்கள் வந்து முனைகள் வந்து வட்டமா குறுக்காக காணப்படுதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ட்ரக்கீடுகளோட நீளம் வந்து என்னது, 1 சென்டிமீட்டர் நீளம் உடையது. ஆனா இதுல பழைய சைல குழாய்களோட நீளம் வந்து இந்த பல சென்டிமீட்டர் நீளம் உடையது. அதுக்கப்புறம் தடித்த சுவர் இல்லைன்னா குறுகிய செல்லறைகள் இது வந்து காணப்படுது. அதுக்கப்புறம் சைல குழாய்கள் வந்து எப்படி காணப்படுதான், அது வந்து மெலிந்த சுவரும் அகன்ற செல்லுறைகளும் தான் காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சலடை செல்களுக்கும் சலடை குழாய்க்கும் உள்ள வேறுபாடு. சலடை செல்கள் இருந்தது துணை செல்கள் வந்து இதுல கிடையாது, ஆனா சலடை குழாய்கள்ல துணை செல்கள் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் சலடை பகுதிகள் வந்து சலடை தட்டு வந்து உருவாகிறது கிடையாது, ஆனா சலடை குழாய்கள் என்னன்னு பார்த்தோம், சலடை தட்டு உருவாகுதுன்னு பார்த்தோமா, கீழே இருக்கிற துளைகள். அதுக்கப்புறம் இந்த செல் வந்து நீண்டு காணப்படுது, சம அளவுடையதா காணப்படும், முனைகள் வந்து குறுகி காணப்படும் பார்த்தோம். ஆனா சலடை குழாய்கள் என்ன பார்த்தோம், இந்த செல் வந்து ஒண்ணு மேல ஒன்னா இருக்கும், நீண்ட குழாய் போன்று காணப்படும், சலடை துளைகள் மூலமா இணைந்து இருக்குன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் சலடை துளைகள் வந்து எப்படி காணப்படுதுன்னு பார்த்தோம், சலடை செல்கள்ல சின்னதா காணப்படுது, ஆனா அதிக எண்ணிக்கையில காணப்படுதுன்னு பார்த்தோம். ஆனா சலடை குழாய்கள்ல துளைகள் வந்து இருக்கும் அளவுல பெருசாகவும் எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியாகவும் தான் இருக்கு. அதுக்கப்புறம் டெரிட்டோஃபைட்டும் ஜிம்னோசோம் தாவரங்கள்லாம் இந்த சலடை செல்கள் வந்து காணப்படுது. சலடை குழாய்கள் வந்து ஆஞ்சியோசோம் தாவரங்கள் வந்து காணப்படுது. அடுத்து சைலம் ப்ளோயத்துக்கான வேறுபாடு. சைலம் வந்து இந்த உணவையும் கனிமங்களையும் கடத்துது, ப்ளோயம் வந்து கரிம கரை பொருளையும் உணவையும் கடத்துதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் கடத்துறப்ப பெரும்பாலுமே ஒரே திசையிலேயே தான் கடத்தல் வந்து நடந்துவிடுது, அதாவது வேர்லேருந்து தாவரத்துக்கு மேல் பகுதிகளுக்கு தான் கடத்தல் வந்து நடைபெறுது. ஆனா ப்ளோயத்துல வந்து ரெண்டு வகையான கடத்தல்கள் ரெண்டு திசையிலுமே நடைபெறுது, இலையிலேருந்து வளர்ற சேமிப்பு உறுப்புக்கும் இல்லைன்னா சேமிப்பு உறுப்புலேருந்து வளர்ற பாகங்களுக்கும் எனது கடத்தல் வந்து நடைபெறுதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இதுல ட்ரக்கீடுகள் சைல குழாய் மூலமா எனது கடத்தல் வந்து நடைபெறுது, ஆனா ப்ளோயத்துல வந்து எனது சலடை குழாய்கள் மூலம் மட்டுமே தான் கடத்துகின்றனன்னு சொல்றாங்க. இதுல 4 கூறுகள் இருக்கு, சலடை குழாய், ட்ரக்கீடு, சைலம் பாலன்கைமா, சைலம் நாறுகள், இதெல்லாம் இது வந்து அந்த ப்ளோயம் துணை செல்கள், ப்ளோயம் பாலன்கைமா, சல்லடை குழாய் கூறுகள், ப்ளோயம் நாறுகள் ஆனவைன்னு பார்த்தோம். அடுத்து இது வரைக்கும் நம்ம தாவர திசுக்கள் பத்தி பார்த்தோம், இனிமே விலங்கு திசுக்கள் பத்தி பார்க்க போறோம். ஒண்ணு என்னன்னா, பல வகையான தனி சிறப்புடைய செல்கள் தான் என்னது, அதோட வெளிப்புறத்துல இருக்க பொருட்கள் மூலமா ஒன்னோட ஒண்ணு இணைந்த திசு வந்து நிர்ணயிக்குதுன்னு பார்த்தோம். அடுத்து எளிய திசுனா என்னன்னு பார்த்தோம், அதோட அமைப்பு, தோற்றம், உருவம், வடிவம், செய்யற வேலை, இது எல்லாமே ஒரே மாதிரியா கொண்ட தொகுப்பான ஒரே செல்கள் தான் எளிய திசுக்கள்ல பார்த்தோம். கூடு திசுக்கள் என்ன பார்த்தோம், ஒரு தொகுப்பான செல் வந்து அதோட அமைப்பு செயல்பாடுல வேறுபட்டு ஆனா ஒரே ஒரு குறிப்பிட்ட பணியை செய்ய ஒருங்கிணைந்து செய்யறதப்ப என்ன சொல்றோம், கூட்டு திசு அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப செல்லை பத்தி படிக்கிற படிப்புக்கு வந்து என்னது செல்லியல் அப்படின்னு பத்தி பேரு, திசுக்கள் பத்தி படிக்கிற படிப்புக்கு வந்து என்னது திசுவியல் ஹிஸ்டாலஜி அப்படிங்கிறது பேரு. விலங்கு திசுக்கள் வந்து அதோட அமைப்பு அதுல செயல்பாடுகள் அடிப்படையில வந்து 4 டைப்ல வந்து பிரிக்கலாம், எபிதிலிய திசு, இணைப்பு திசு, தசை திசு, நரம்பு திசு. இந்த 4 பாத்தீங்கன்னா இப்ப இந்த லெசன்ல பார்க்க போறோம். பாருங்களுக்கு முன்னாடி எல்லா அனைத்து திசுக்களுமே கருநிலையில என்ன உருவாகுது பார்த்தோம், அதாவது ஒரு முக்கிய 3 முதன்மை கருவளர் படலங்கள் வந்து என்னது புறப்படலம், அகப்படலம், இடையடுக்கு படலத்துலேருந்து தோன்றுது அப்படின்னு சொல்றாங்க. ஹிஸ்டாலஜி என்ற சொற்பதத்தை வந்து ஃபர்ஸ்ட் உருவாக்கியவர் யாருன்னா மஹேர் என்பவர் தானா, இவர் வந்து மேரி பிளான்காய் சோயியர் பிசேட், இவர் தான் ஹிஸ்டாலஜியின் தந்தை அப்படின்னு சொல்றாங்க. இவர் தான் உடற்கூறு மற்றும் நோயியல் வல்லுநர் அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து 21 வகை திசுக்களை வந்து வேறுபடுத்தி அதுலேருந்து மனித உடல் உறுப்புகள் எப்படி உருவாகுது அப்படிங்கறத வந்து இவர் தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாருன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் எபிதீலிய திசுக்கள், இது வந்து ஒரு எளிய திசு. எபிதீலிய திசு வந்து ஒன்னு அல்லது பல அடுக்கு செல்களானது. இந்த எபிதீலிய திசு வந்து உடல்ல வெளிப்புற பகுதியையும் உள்புற உறுப்புகளையும் சூழ்ந்து காணப்படுதுன்னு சொல்றாங்க. இந்த செல் வந்து ஒன்னோட ஒன்னு நெருக்கமாகவும் குறைந்த இடைவெளி செல்களுக்கு இடைவெளி வந்து எனது அமைந்தும் காணப்படுது. இந்த எபிதீலிய செல் வந்து எனது செல்கள் இல்லாத ஒரு தாங்கு சவ்வு மீது அமைந்திருக்குன்னு சொல்றாங்க. இதோட சிறப்பு அமைப்பானது வந்து கொலாஜன் என ஒரு அமைப்பு மட்டும் கூறுபுறது வந்து காணப்படுது. பொதுவாகவே எபிதீலிய திசுக்கள் வந்து ரத்த நாளங்கள் வந்து இல்லை, எபிதீலியம் வந்து அதுக்கு கீழே உள்ள ஊற்றச்சத்து அளிக்கும் இணைப்பு திசுவால பிரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்ல.
தோல், வாய்க்குடின் உட்பூச்சு, இரத்த நாளங்கள், உணவு குழாய் உறுப்பு, செரிமான சுரப்பு, கணையம், கல்லீரல், நுரையீரலுடன் நுண் மற்றும் பைகள், சிறுநீரக குழாய், இது எல்லாமே எபிதீலியத்துவால தான் உருவானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எபிதீலியத்துக்களோட வகைகள் வந்து என்னன்னா, எளிய எபிதீலியம், கூட்டு எபிதீலியம். எளிய எபிதீலியம்னா என்னன்னா, அடித்தள ஜவ்வு மீது அமைந்த ஒற்றை அடுக்கு செலால் ஆனதுன்னு சொல்றாங்க. கூட்டு எபிதீலியம்னா, இது பல அடுக்கு செலால் ஆனது, இதுல மிக சூழ்ந்த அதாவது ஆழ்ந்த செல்லடுக்கு மட்டும்தான் அடித்தள ஜவ்வு மீது பொதிந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த எபிதீலியத்துக்களோட செயல்பாடு என்னன்னா, உடலோட வெளிப்பகுதியை மூடியுள்ள தோல் எபிதீலிய செல்லால் ஆனது. இந்த செல் வந்து அடித்தளத்தில் இருக்க செல்களை வந்து காய்ந்து போகாம காய அடையாமலும் இருக்கிறதுக்காக நுண்ணுயிரிகள்லேருந்து தொற்றுகளிலிருந்து பாதுகாக்குதுன்னு சொல்றாங்க. உடலோட உட்பகுதியில வாய் மற்றும் உணவு பாதை மீது உள்ள அந்த எபிதீலிய திசை வந்து இது பூச்சி உறுப்புகளுக்கு பாதுகாப்படுகிறதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் நீர் சத்துக்களை வந்து உறிஞ்ச உதவுது, அப்புறம் கழிவுப் பொருளை வந்து நீக்கும் பணியிலே இது ஈடுபடுது அப்படின்னு சொல்றாங்க. சில எபிதீரிய திசு வந்து சுரத்தல்ல செயல்படுறது, அதனால பல்வேறு வகையான உயிர் வேதிப்பொருட்களை வந்து வியர்வை, உமிழ்நீர், கோழை விதிகளை வந்து சுரக்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து எளிய எபிதீரியம், இது வந்து ஒரு ஒற்றை அடுக்கு செலவான ஒரு உருவானது. உடற்குழி, நாளங்களோட உட்பூச்சி, இதெல்லாம் எபிதீரியத்தான் ஆனது. இதோட சுரப்பி மற்றும் உறிஞ்சு மீது இது காணப்படுதுன்னு சொல்றாங்க. செல்களோட அமைப்பு மாற்றத்தோட அடிப்படையில வந்து எளிய எபிதீரியத்தை வந்து தட்டை எபிதீரியம், கனசதுர வடிவத்து எபிதீரியம், தூண் எபிதீரியம், குறுவிலை எபிதீரியம், சுரக்கும் எபிதீரியம்னு அஞ்சு வகையா பிரிக்கலாம். அது பாருங்க உங்களுக்கு தெரியுமான்னு கொடுத்துருக்காங்க. தோலில் அமைந்துள்ள எபிதீரியத்துக்கு வந்துடுறது நீர் பாதுகாப்பு உரைய செயல்படுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தட்டை எபிதீரியம் பத்தி பார்க்க போறோம். தட்டை எபிதீரியம் வந்து இது வந்து ஒரு தெளிவா தெரியும் உட்கருப்புல உடைய ஒரு மெல்லிய தட்டையான செல ஆனதுன்னு சொல்றாங்க. இதுல செல்கள் வந்து ஒரு ஒழுங்கற்ற எல்லை கொண்டும் பக்கத்துல இருக்க செல்லோட இந்த பிணைந்திருக்கு காணப்படுது. அப்ப தட்டை எபிதீலியம் வந்து பாதை ஜவ்வு அப்படின்னு நம்ம சொல்றோம். இது வந்து வாய்க்குழி, நுரையீரலோட நுண்காற்று பை, சிறுநீரகத்தோட அண்மை சுருள்குழல், இரத்த நாளங்கள், தோலோட மேல் உரை, நாக்கு, இதுலாம் மென்மையான பூச்சா காணப்படுது. இது வந்து உடலை வந்து காயங்கள், வறண்டு போறது, நோய் கிருமிகள் புகுதல் இதுல இருந்து பாதுகாக்குது. இது வந்து அது தேர்ந்தெடுத்து கடத்தும் செல் ஜவ்வு பரப்பை வந்து உருவாக்குறது மூலமா வடிகட்டுதல்ல உதவி புரியுதுன்னு சொல்றாங்க. அதுக்கான பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க, தட்டை எபிதீலியத்துக்கான பிக்சர். அதுக்கப்புறம் கனசதுர வடிவத்த எபிதீலியம், இது வந்து ஒரு ஒற்றை அடுக்கு கனசதுர செல்லால் ஆனது வட்ட வடிவ உட்கரு செல்லோட மையத்துல வந்து அமைஞ்சிருக்கு. இந்த திசை வந்து தைராய்டு, உமிழ்நீர் சுரப்பி, வியர்வை சுரப்பி, நாளமுடைய கணைய சுரப்பி இதுலாம் காணப்படுது. அதுக்கப்புறம் இது சிறுகுழல் மற்றும் நெப்ரானோட குழல் பகுதியில நுண் உறிஞ்சுகளா காணப்படுதுன்னு சொல்றாங்க. அப்ப இதனால உறிஞ்சும் பரப்பு வந்து அதிகரிக்குது. அப்ப இதோட முக்கிய செயல் வந்து அது சுரத்தல் மற்றும் உறிஞ்சுதல் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதுக்கப்புறம் தூண் எபிதீலியம், இது வந்து ஒரு நீண்ட தூண்களை போன்று ஒரு ஒற்றை அடுக்குக்கு செல்கள் ஆனது உட்கரு வந்து செல்களோட அடிப்பகுதியில தான் அமைஞ்சிருக்கு. இது வந்து இறைப்பை, பித்தப்பை, பித்தநாளம், சிறுகுடல், பெருங்குடல், அண்டகுழல், கோழை ஜவ்வுல பழந்து காணப்படுது. இதோட முக்கிய வேலை என்னன்னா சுரத்தல உறிஞ்சுதல் வேலை செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து குறையிலை எபிதீரியம், சில தூண் எபிதீரியல் ரோமங்கள் மறைஞ்ச மென்மையான வெளி நீச்சுகளை வந்து பெற்று இது காணப்படுது. இது வந்து குறையிலை எபிதீலியம் அப்படின்னு இதனாலதான் சொல்றோம். இதோட செயல் வந்து என்னது, துகள்களால கோளை வந்து ஒரு குறிப்பிட்ட திசையில வந்து எபிதீலியத்தின் மீது நகர்த்துவது அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து சுவாச குழாய், சுவாச பாதையோட நுண்குழல், சிறுநீரக குழல்கள், அண்ட குழல்கள்லாம் வந்து இந்த குறியிலை எபிதீலியம் வந்து காணப்படுதுன்னு சொல்றாங்க. பாருங்க, அது குறியிலை எபிதீலியத்துக்கான பிக்சர் கொடுத்துருக்காங்க. எது குறியிலை அப்படின்னு. அடுத்து சுரக்கம் எபிதீலியம், எபிதீலிய செல்கள்ல மாற்றம் அடைந்து ஒரு சிறப்பான ஒரு சுரக்கம் செல்ல அது உருவாகுது. எபிதீலியத்தோட புறப்பரப்புல சில வேதிப்பொருட்களை வந்து இது சுரக்குதுன்னு சொல்றாங்க. சில சமயம் எபிதீலிய திசுவோட ஒரு பகுதி வந்து உள்நோக்கி மடிந்து பல செல் சுரப்பியா உருவாகுது. அப்ப இந்த வகை எபிதீலிய திசு வந்து இறைப்பை சுரப்பி, கணைய குழாய், குடல் சுரப்பி மீது ஒரு பூச்சா வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, அதுக்கான பிக்சர் கொடுத்துருக்காங்க, சுரக்கும் எபிதீலிய பிக்சர் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. அடுத்து கொழுப்பு கூட்டு எபிதீலியம், கூட்டு எபிதீலியத்துல வந்து என்னது, ஒன்றுக்கும் மேற்பட்ட செல் அடுக்குகளை பெற்று பல அடுக்கா தோற்றம் அளிக்குது. அதனால என்னது பல்லடுக்கு எபிதீரிய செல் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப பல அடுக்கு இருக்கிறதுனாலதான் சுரத்தல், உறிஞ்சுதல் இதெல்லாம் குறைஞ்ச அளவு முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்றாங்க. இந்த எபிதீரியத்தோட முக்கிய செயல் என்னன்னா, அடித்தள திசுக்களுக்கு வந்து ஒரு இயந்திர ரசாயன அழுத்தத்தை வந்து பாதுகாப்பு அளிக்கிறது. அப்ப இது வந்து தோலோட உலர்ந்த பகுதி, வாய்க்குழி, தொண்டையோட ஈரமான ஒரு புகைப்பகுதியை சுத்தி தான் காணப்படுதுன்னு சொல்றாங்க. அடுத்து இணைப்பு திசு,
இணைப்பு திசையில வந்து அதிக அளவு நிறைந்து பரவலாக காணப்படுற ஒரு வகையான திசைன்னு சொல்றாங்க. இது உறுப்புகளை வந்து உருவாக்குற பல வகை திசுக்களுக்கு வந்து ஒரு கட்டமைப்பையும் ஆதரவையும் தருது, சப்போர்ட் பண்ணுது. இப்ப செல்லிடை பொருள், செல்கள், நார்கள், இணைப்பு திசோட கூறுகளை தான் சொல்றாங்க. மேட்ரிக்ஸ் இணைப்பு திசுக்கள்ல மிக அதிக பங்கு வந்து வகிக்குது. இது வந்து இதோட முக்கிய செயல் வந்து என்னன்னா இணைத்தல், ஆதரவளித்தல், அதுக்கப்புறம் உடல் உறுப்புகள் வந்து ஒன்னோட ஒண்ணு ஒருங்கு திரளா செய்தல், இதெல்லாம் வந்து இதோட வேலை. உடல் அசைவுகள் மூலமா ஏற்படுற உறுப்புகள் வந்து இடம்பெயர்தல் இணைப்பு திசை வந்து தடுக்குதுன்னு சொல்றாங்க. இணைப்பு திசைகள் வந்து முறையான இணைப்பு திசு, அதாவது சிற்றிடை விளையம் மற்றும் கொழுப்பு திசு, அதுக்கப்புறம் ஆதார இணைப்பு திசு, அதாவது குருத்தெலும்பு மற்றும் எலும்பு, அடர்த்தியான இணைப்பு திசை வந்து தசை நாள்கள், தசை நாள்கள்ல வந்து காணப்படுது. திரவ இணைப்பு திசை வந்து ரத்தம் மற்றும் நிழநீர்ல காணப்படுது. ஃபர்ஸ்ட் பாருங்க, முறையான இணைப்பு திசு சிற்றிடை விளையம்னு பார்த்தோமா, இது வந்து அரை திரவ தளப்பொருள்ல ஒரு தளர்வா அமையப்பெற்ற செல்கள், இது வந்து நார்களை வந்து கொண்டு காணப்படுதுன்னு சொல்றாங்க. இந்த தளம் வந்து ஒரு வலைப்பினல் போலவும் நுண் இலைகளை வந்து குறுக்குள் எடுக்கமா கொண்டோம், இடையில வந்து ஒரு சிறிய இடைவெளிகளை கொண்ட அமைப்பா உள்ளது. இந்த மேட்ரிக்ஸ்ல வந்து கொலாஜன் நாரும் மீள் நாரும் பைப்ரோபிளாஸ்ட் செல்களும் காணப்படுது. இது வந்து தோலை வந்து தசையோட இணைக்குது. உறுப்புகளோட உட்பகுதி வந்து இடைவெளி வந்து நிரம்பி காணப்படுதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் தசை, இரத்த நாளங்கள், நரம்புகள் வந்து சுத்திலும் இது உள்ளது. இந்த திசுவோட மேட்ரிக்ஸ் வந்து சிறிய இரத்த நாளங்கள்ல இருந்து ஆக்சிஜன் சத்தம் வந்து பரவுதல ஒரு முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு காயமடைந்த திசுக்களை சரி செய்யறதுக்கு தோலை வந்து ஒரு அடித்தள திசையோட பொறுத்துது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கொழுப்பு திசு. கொழுப்பு திசு வந்து கொழுப்பு இல்லைன்னா அடிப்போசைட் செல்களோட திரட்டலா, அதாவது தொகுப்பு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து கொழுப்பை வந்து சேமிப்பிடமா பணியாற்றுறது. அதுக்காக ஒவ்வொரு கொழுப்பு செல்லும் ஒரு கோள வடிவத்துல முட்டை வடிவ முறையில காணப்படுது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கொழுப்பு துளையை வந்து கொண்டும் காணப்படுதுன்னு சொல்றாங்க. கொழுப்பு செல்களை வந்து சிறு வட்டமா அமைஞ்சிருக்கு. கொலாஜன் இல்லைன்னா எலாஸ்டின் நாள்கள் வந்து பிரிக்கப்பட்டிருக்கு. இது வந்து இதயம், சிறுநீரகம் போன்ற உள்ளுறுப்புகளுக்கு வந்து இடையில வந்து தோலுக்கு அடியிலையும் காணப்படுது. அப்புறம் வந்து உடல் உறுப்புகள் வந்து அதே இடத்துல ஒரு நிலைநிறுத்துறதுக்கு இது வந்து பயன்படுதுன்னு சொல்றாங்க. சிறுநீரகம், அதுக்கப்புறம் கருவிழிகளை வந்து அதிர்ச்சியிலிருந்து பாதுகாக்கிற அதிர்ச்சி உறிஞ்சியா வந்து இந்த கொழுப்பு திசை வந்து செயல்படுது. அதுக்கப்புறம் இவை வந்து ஒரு பாதுகாப்பான உரை போலவும் செயல்படுற மூலமா உடல் வெப்பநிலை வந்து ரொம்ப சீரா வச்சுக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஆதார இணைப்பு திசு. ஆதாரம் அல்லனா எலும்பு சட்டக இணைப்பு திசு வந்து முதுகு எலும்பிகளோட உடல் அமைப்பு வந்து உருவாக்குது. இது வந்து உடலுக்கு வந்து ரொம்ப உறுதியையும் வலுவையும் உள்ளுறுப்புகளுக்கு வந்து பாதுகாப்பையும் வந்து தருது. அது மட்டும் இல்லாம நகர்றதுக்கும் வந்து உதவி புரியுது அப்படின்னு சொல்றாங்க. அசைகிறதுக்கும் ஆதார திசை வந்து குருத்தெலும்பு எலும்பு வந்து உள்ளடக்கி காணப்படுது. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியுமா என்ன சொல்லிக்கோங்கன்னா, பருமனானது அதாவது பருமனான ஒரு வயது வந்தவர்களோட கொழுப்பு செல்லோட எண்ணிக்கை வந்து 60-100 பில்லியனா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயம் பருமனற்ற வயது முதிர்ந்தவர்கள்ல 30-50 மில்லியன் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து குருத்தெலும்பு. இது வந்து இயற்கையிலேயே ரொம்ப மிருதுவா, ரொம்ப சாஃப்டா, அரை விரைப்பு தன்மையே தான், இலக்கமான மற்றும் குறைந்த நாளம் கொண்டதா காணப்படுது. பெரிய குருத்தெலும்பு செல்கள் வந்து கான்ட்ரோசைட்ஸ்களை வந்து மேட்ரிக்ஸ் கொண்டு காணப்படுது. இந்த செல் வந்து லாக்னே அப்படிங்கிற திரவம் நிலவி இடைவெளியில வந்து காணப்படுதுன்னு சொல்றாங்க. குருத்தெலும்பு வந்து மூக்கு நுனி, வெளிக்காது, நீண்ட எலும்போட முடிவு பகுதி, தொண்டை, குரல் வலையில வந்து காணப்படுது. இது மூட்டுகளோட மேற்பகுதியில வந்து மென்மையாக்குதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் உடல் பாகங்களுக்கு வந்து ரொம்ப ஆதாரமாகவும் இலக்கத்தன்மை வந்து அளிக்குதுன்னு சொல்றாங்க. அடுத்து எலும்பு. இது வந்து ரொம்ப திடமான, ரொம்ப ஸ்ட்ராங்கா, விரைத்த மற்றும் உறுதியான இலக்கமற்ற எலும்பு சட்டக இணைப்பு திசு. இந்த எலும்பு வந்து மேட்ரிக்ஸ்ல வந்து கால்சியம் உப்பு, கொலாஜன் நார் நிறைந்த ஒரு எலும்புகளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் வலுவை வந்து தருதுன்னு சொல்றாங்க. எலும்போட மேட்ரிக்ஸ் வந்து பல அடர்ந்த வளைய அடுக்குகள் ஒன்றும் காணப்படுது. ரெண்டு தகட்டெலும்புகளுக்கு இடையில வந்து திரவம் நிறைவு இடைவெளிகள் வந்து லாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல எலும்பு திசுக்கள் வந்து என்னது ஆஸ்டியோசைட்ஸ்கள் அப்படின்னு சொல்றோம். அடுத்து இது வந்து கானாலிக்குசைட் அப்படிங்கிற ஒரு நுண் கால்வாய் பின்னல் மூலமா ஒன்றோடு ஒன்று இணைந்து கொள்கின்றனன்னு சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னது கானாலி குலை. அதுக்கப்புறம் இடைவெளியோட வெற்றுக்குழி, மஜ்ஜை எலி குலை குழி, அப்புறம் வந்து எலும்பு வந்து மஞ்சையால நிரம்பியும் காணப்படுது. இது வந்து உடலுக்கு வந்து வடிவத்தையும் கட்டமைப்பையும் அளிக்குது. எலும்புக்கு வந்து ஒரு மென் திசுக்களுக்கும் உள்ளுறுப்புக்கும் என்ன ஆதாரமாகவும் பாதுகாப்பாகவும் அளிக்குதுன்னு சொல்றாங்க. அடுத்து அடர்த்தியான இணைப்பு திசு. இது வந்து நார், அடுத்து பைப்ரோபிளாஸ்டுகள் கொண்ட ஒரு அடர்த்தியான ஒரு கட்டப்பட்ட ஒரு நார் இணைப்பு திசுவா காணப்படுது. இது தசை நாடு, தசை நாடுகளுக்கு முதன்மை கூறாகவும் இருக்குன்னு சொல்றாங்க. அடுத்து தசை நான்கள்.
இது வந்து கயிறு மாதிரி பார்க்கறதுக்கு இருக்கா, ரொம்ப உறுதியான அமைப்புடையதுன்னு சொல்றாங்க. இது வந்து எலும்பு சட்டக தசைகளை வந்து எலும்போட இணைக்குது. தசை நான்கு வந்து ரொம்ப அதிக வலிமையா உறுதியா குறைந்த நெகிழ்வுடையதா காணப்படுது. இதுக்கு இணையான கொல்லாஜன் நார்களை கொண்ட ஒரு கட்டு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு இடையே வந்து பைப்ரோபிளாஸ்ட் வந்து காணப்படுது. அடுத்து தசை நார்கள், இது வந்து ரொம்ப மிகவும் வந்து நெகிழ்வு அமைப்புடையதா காணப்படுது. அதிக வலிமையோடு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். இது வந்து எலும்புகளை வந்து எலும்புகளோட இணைக்கிறதுக்கு வந்து இதுதான் இணைக்குதுன்னு சொல்றாங்க. தசை நார்கள் தான் எலும்புகளை எலும்புகளோட இணைக்குதான். இது வந்து மிக குறைந்த மேட்ரிக்ஸ் தான் பெற்றுள்ளன. இவை வந்து மூட்டுகளை வந்து ரொம்ப வலிமையடைய செய்து சாதாரண நகர்வுகளுக்கும் இது உதவுதுன்னு சொல்றாங்க, இந்த தசை நார்கள் தான். அடுத்து பாருங்க, திரவ இணைப்பு திசு, ரத்தம், நினை, நீர், இதெல்லாம் வந்து திரவ இணைப்பு திசு அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் உடலோட பல பகுதிகளை வந்து இணைக்குது. திரவ இணைப்பு திசுல செல்களுக்கு இடைவெளியில வந்து இடைவெளி வந்து காணப்படுது. இவை வந்து செல்லிட மேட்ரிக்ஸ் பதிவுள்ளன அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ரத்தம், ரத்தத்துல வந்து சிவப்பணுக்கள், எரித்ரோசைட்டுகள், அப்புறம் வெள்ளை அணுக்கள், லியூகோசைட்டுகள், அப்புறம் ரத்த தட்டுகள் வந்து காணப்படுது. இந்த திரவ இணைப்பு திசுல உள்ள பிளாஸ்மா அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த திரவ மேட்ரிக்ஸ் வந்து ரத்த செல்களை வந்து நகர்த்துக்கின்றனன்னு சொல்றாங்க. இந்த பிளாஸ்மா வந்து கனிம உப்பையும் கரிம பொருட்களையும் ரத்தம் வந்து கொண்டு செல்லுது. இது ஒரு முக்கியமான சுற்றி வரும் திரவம். மேலும் இது இவை வந்து பொருட்கள் வந்து கடத்த வந்து உதவுது அப்படின்னு சொல்றாங்க. மேட்ரிக்ஸின் புரத நார்களானவை எலாஸ்டினின் மஞ்சள் நார், அப்படின்னா கொலாஜனின் வெள்ளை நார்கள், அதனாலதான் உருவானவை அப்படின்னு சொல்றாங்க. நானோ நார்கள்னா சார்பீஸ் நார்கள், தசை நார்கள்ல ஒரு மிகச்சிறிய நார் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து எலும்போட பெரிஸ்டோமியத்தை உள்ள வந்து நுழையுது. அப்ப தசை நார் பிணைப்பு வந்து மெல்லிய பின்னப்பட்ட நாரால வருதுன்னு சொல்றாங்க. அப்ப தசை நார் வந்து அதிகப்படியா இழுக்கிறப்ப என்னது சுளுக்கு வந்து அதனால நமக்கு ஏற்படுது. அடுத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரத்த செல்கள் பத்தி பார்க்கணும். ரத்த சிவப்பணு வந்து முட்டை வடிவத்தில் இருக்கும், வட்டமான ரெண்டு புறமும் குடிந்த தட்டு போன்றும் காணப்படுது. இது வந்து முதிர்ந்த ரத்த சிவப்பணு வந்து உட்கருவே கிடையாது. பாலூட்டிகோல ஆர்பிசி வந்து இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாம். அதுக்கப்புறம் இதுல சுவாச நிலைமையான ஹீமோக்ளோபின் வந்து கொண்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து திசுக்களுக்கு வந்து ஆக்சிஜனை கடத்தி செல்றதுதான் இதோட முக்கிய பணியில வந்து ஈடுபடுதுன்னு சொல்றாங்க. அடுத்து வெள்ளை அணுக்கள், லியூகோசைட்டுகள், இது வந்து அளவுல வந்து ரொம்ப பெருசாகவும் தெளிவான உட்கரு கொண்டவையும் காணப்படுது. இதோட கலர் வந்து நிறம் மற்றவைன்னு சொல்றாங்க. இவை வந்து இந்த அமீபா போல நகரும் தன்மையுடையதா காணப்படுதுன்னு சொல்றாங்க. உடல்ல வந்து பாதுகாப்புக்கு இதுதான் முக்கிய பங்கு வகிக்குது. ரத்த வெள்ளை அணுக்கள் வந்து ரெண்டு வகைப்படும். ஒன்று வந்து கிரானுலோசைட், அதாவது சைட்டோபிளாசத்துல துகள்களுடைய ரத்த வெள்ளையணும். இன்னொன்று வந்து ஏகிரானோலோசைட், இது வந்து சைட்டோபிளாசத்துல துகள்களுடைய ரத்த வெள்ளையணும். அதாவது கிரானுலோசைட் துகள்கள் வந்து உடைய ரத்த வெள்ளையணு வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு ஒழுங்கற்ற வடிவ உட்கரு, அதுக்கப்புறம் சைட்டோபிளாச துகள்கள் வந்து பெற்றுள்ளனன்னு சொல்றாங்க. இது வந்து நியூட்ரோபில்ஸ், அப்புறம் வந்து பேசோபில்ஸ், அதுக்கப்புறம் வந்து இயோசினோபில்ஸ், இந்த மாதிரி எல்லாமே இதுல வந்து இருக்கு. துகள்கள் அற்ற ரத்த வெள்ளை அணுக்கள் வந்து சைட்டோபிளாஸ்டிக் துகள்கள் வந்து இல்லை. இது வந்து கோள உட்கரு உடைய ஒரு லிம்போசைட்னா ஒரு பக்கம் உள்கல்லல் கொண்ட ஒரு பெரிய உட்கரு கொண்ட மோனோசைட்களை கொண்டு காணப்படுதுன்னு சொல்றாங்க. இதுல வெளியிலேருந்து உடலுக்கு உள்ள வர உயிரிகளை முழுவதுமா இது வந்து விழுங்கிடுது, இல்லைன்னா அழுத்திடுது அப்படின்னு சொல்றாங்க. இதோட தீமைத்தன்மை வந்து இது சமநிலைப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து ரத்த தட்டு, இது வந்து மிக சிறிய உட்கரு அற்ற மெகா கேரியோசைட் அப்படின்னு நம்ம சொல்றோம். மெகா கேரியோசைட் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல வந்து பெரிய எலும்பு மாற்றியோட ரொம்ப எளிதில் உடைய துண்டா அப்படின்னு சொல்றாங்க. ரத்த உறைதல் இதுதான் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. அடுத்து நினைநீர், இரத்த தந்துகிகள்லேருந்து ஒரு வடிக்கப்பட்ட இது ஒரு நிறமற்ற திரவம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பிளாஸ்மா அப்புறம் ரத்த வெள்ளை அணுக்களை கொண்டு காணப்படுது. இது ரத்தத்துக்கும் திசு திரவங்களுக்கும் இடையில வந்து பொருட்களை வந்து பரிமாற்றிக்கொள்ள வந்து உதவுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தசை திசு, தசை இலையையும், அதாவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தசை செல்கள் என்ன சொல்றோம், தசை திசுன்னு சொல்றோம். இது வந்து சுருக்குங்கத்தக்க திசுவோட முக்கிய பகுதியா இருக்கு. இதுதான் செல்கள் வந்து நீண்டவை காணப்படுதுன்னு சொல்றாங்க. அளவு ரொம்ப பெருசாகவும் எண்ணற்ற தசை நுண்ணார்களால் ஆனதும் காணப்படுது. அப்ப ஒவ்வொரு தசையும் பல நீண்ட உருளை வடிவ நார்கள் ஆனது. அப்ப நார்கள் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு இணையாகவும் அமைஞ்சிருக்கு. இந்த தசை செல்கள் வந்து சுருங்கத்தக்க புரதம் வந்து காணப்படுது. இதுதான் சுருங்கி விரையின் தன்மையினாலதான் உடல் மற்றும் மூட்டுகளுக்கு இந்த அசைவு ஏற்படுதுன்னு சொல்றாங்க. இந்த தசையோட அமைப்பு, இருப்பிடம், அதோட செயல்பாடு, இதெல்லாம் அடிப்படையாக கொண்டு மூணு வகையை வந்து நம்ம பிரிக்கலாம். எலும்பு சட்டக தசை அல்லது வரி தசை, மென் தசை அல்லது வரியற்ற தசை, இல்ல இதய தசை. ஃபர்ஸ்ட் எலும்பு சட்டக தசை அல்லது வரி தசை பத்தி பார்க்க போறோம். இந்த தசை வந்து எலும்புகளோட ஒட்டிதான் காணப்படுது. உடலோட அசைவுக்கு காரணமாகவும் இதுதான் இருக்கு. அதனாலதான் இது என்ன சொல்றோம்,
எலும்பு சட்டக தசை அப்படின்னு நம்ம சொல்றோம். இது வந்து நம்ம உடலுக்கு வந்து அந்த உணர்வுகளோட கட்டுப்பாட்டுக்கு கீழே செயல்படுது. இது வந்து இயக்க தசை அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த தசையோட நார்கள் வந்து நீண்ட உருளை வடிவமாகவும் கிளைகள் அற்றதாகவும் காணப்படுதான். இதுல வந்து இருண்ட மற்றும் இருளற்ற பட்டைகள் வந்து மாறி மாறி காணப்படுறதுனாலதான் இது கோடு கோடா இல்ல வரி வரியா காட்சி அளிக்குதுன்னு சொல்றாங்க. இந்த தசை செல்கள் வந்து பல உட்கருக்கள் வந்து அது காணப்படுது. இது வந்து மூட்டு தசைகள்ல வந்து காணப்படுது. அதுக்கப்புறம் இது வந்து வேகமா சுருங்குறது அடையுதுன்னு சொல்றாங்க. அடுத்து மென் தசை அல்லது வரியற்ற தசை. இந்த தசை வந்து கதிர் வடிவத்துல மையப்பகுதி வந்து அகலமாகவும் முனைப்பகுதி வந்து அது குறுகியும் காணப்படுதுன்னு சொல்றாங்க. இந்த தசையோட செல்கள்ல வந்து மையத்துல ஒரே ஒரு உட்கரு மட்டும்தான் காணப்படுது. இந்த தசையினர்கள் வந்து எந்த விதமான வந்து கோடுகளையோ வரிகளையோ வந்து அது காணப்படல. அதனால இது மென்மையான தசைகள் அதாவது வரியற்ற தசைகள் அப்படின்னு சொல்றோம். இவை வந்து அந்த உடல் உணர்ச்சிகளோட கட்டுப்பாட்டுக்கு கீழேதான் இயங்குறது கிடையாது. எனவேதான் இதை என்ன சொல்றோம், இயங்கு தன்னிச்சையற்ற தசைகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். ரத்த நாளம், இரவை சுரப்பி, சிறுகுடல் விரலி, சிறுநீர் பை போன்ற உள்ளுறுப்புகளோட சுவர்கள்ல வந்து இந்த தசை வந்து காணப்படுது. உணவு குழாயில உணவு நகர்ந்து செல்றதுக்கும் ரத்த நாளம் சுருங்கி தளர்வடைகிறதுக்கும் அது தன்னிச்சையற்ற ஒரு இயக்கங்களாலதான் நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து இதய தசை. இது இதயத்துல இருக்க ஒரு சுருங்கத்தக்க தசை. இது இந்த இந்த தசை தான் நார்கள் வந்து எனது உருளை வடிவத்திலையும் கிளைகள் உடைய அப்புறம் ஒற்றை உட்கரு உடையவையாகவும் காணப்படுது. இது வந்து கிளைகள் வந்து ஒன்னு கொண்டு இணைந்து ஒரு வலைப்பினல் போல அமைஞ்சு உருவாகுது. அதனால என்ன சொல்றோம், இதய செருகு தட்டு அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல அனைத்து வகையான இதய தசையோட தனிப்பட்ட தன்மை கொண்ட அம்சம் அப்படின்னு சொல்றாங்க. இதய தசையோட செல்களுக்கு இடையில என்னது உள்ள இடைவெளி வந்து இரத்த தந்திகளுடன் கூடிய ஒரு தளர்வான ஒரு இணைப்பு செல்லாக நிரம்பி இருக்கு, ஃபில்லா இருக்குன்னு சொல்றாங்க. இந்த இதய தசை வந்து இந்த தன்னிச்சையற்றதாகவும் சீரான முறையில் வந்து சுருங்கு தன்மையுடையதாகவும் அது காணப்படுதுன்னு சொல்றாங்க. அடுத்து நரம்பு திசு. நரம்பு திசு வந்து நரம்பு செல் என நியூரான்களால் ஆனது. இதோட உடல் வந்து மிக நீண்ட செல்லால் ஆனதுன்னு சொல்றாங்க. நியூரான்கள் வந்து நரம்பு திசுவோட அமைப்பு செயல்பாட்டின் அடிப்படை அழகு அப்படின்னு சொல்றாங்க. நியூரான்கள் தான் நீட்சி அடைந்த ஒரு மெல்லிய நரம்பு நார் வந்து காணப்படுது. அப்போ ஒவ்வொரு நியூரானும் உட்கரு சைட்டோபிளாசத்தோட சேர்ந்து செல் உடல் அல்லது சைட்டானாக அமைஞ்சிருக்கு. அப்ப இந்த சைட்டான்லேருந்து நரம்போட உணர்விலைகள் வந்து குட்டையான அதிக கிளைகளை கொண்ட புரோட்டோபிளாஸ்டிக் அமைப்பா இருக்குன்னு சொல்றாங்க. ஆக்சான் வந்து ஒரு ஒற்றை நீண்ட நார் போன்றதுன்னு சொல்றாங்க. இது வந்து சைட்டான்லேருந்து உருவாகி மிக நெல்லிய கிளைகளோட முடிவடையுது. அதாவது நியூரானோட அமைப்பு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, ஆக்சான் எதுன்னு. அதுக்கப்புறம் உடலோட உட்பகுதியிலிருந்து வெளிப்பகுதியிலிருந்து வரக்கூடிய தூண்டல்களை பெறும் திறனுடையவையா இது காணப்படுது. அப்புறம் உடலோட பல்வேறு பாகங்களுக்கு வந்து செய்தியை வந்து அனுப்புறது இதுதான் வேலைன்னு சொல்றாங்க. அப்ப பல நரம்பு நார்கள் வந்து இணைப்பு திசைகள் மூலமா ஒன்னோட ஒன்று இணைந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து செல் பகுப்பு. ஒரு தனித்த செல் என்ன எல்லா உயிரினமும் உருவாகுது, அது நம்மளோட வாழ்க்கையை தொடங்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ ஒரு தனித்த செல் எப்படி அந்த மாதிரி பெரிய அளவுல மாறுது அப்படிங்கிறது ரொம்ப நமக்கு வியப்பா இருக்கு. அப்ப அனைத்து செல்லுமே ஒரு பகுப்பின் மூலமா பிரிகிறது மூலமா எனது உருவாக்கப்படுது. அப்ப இத்தகைய பகுப்பின் மூலமா எனது தேய் செல்கள் புதிய செல்கள் வந்து எனது உருவாகுது. இது என்னது, இதுதான் செல் பகுப்பு அப்படின்னு சொல்றோம். ஒவ்வொரு உயிரினத்தோட வளர்ச்சி மேம்பாடு இது எல்லாமே செல் பகுப்பில பொறுத்துதான் அமையுது. 1846 நகேலி என்பவர் தான் ஃபர்ஸ்ட் இந்த புதிய செல்களாகவும் ஏற்கனவே இருந்த செல்லேருந்து தான் இது பகுப்பின் மூலமா உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத வந்து இது சொல்றாராம். அப்ப நரம்பு செல்கள்ல இருந்து சென்ட்ரல்கள் இல்லாதனாலதான் அது வந்து பகுப்படைகிறது கிடையாது. இது கிளியல் செல்கள்ல இருந்து நரம்பு உருவாகிறதுனாலதான் உருவாக்கப்படுதுன்னு சொல்றாங்க. அடுத்து நுண் கிளியல் செல்களானது மாற்றம் அடைந்து நரம்பு கிளியல் செல்லாம் மாறுது. இது வந்து விழுங்கும் தன்மை கொண்டவையாகவும் காணப்படுது. இது வந்து மூளை மற்றும் தண்டுவட பகுதியில நமக்கு காணப்படுதுன்னு சொல்றாங்க. அடுத்து அஸ்ட்ரோ கிளியா அல்லது ஆலிகோ டென்ட்ரோ கிளியா அப்படின்னு இது அழைக்கப்படுதுன்னு சொல்றாங்க. அடுத்து செல் பகுப்போட வகைகள். மூன்று வகையான செல் பகுப்புகள் வந்து விலங்கு செல்கள்ல வந்து காணப்படுது. அவை வந்து ஃபர்ஸ்ட் பாருங்க, ஏ மைட்டாசிஸ் நேரடியான பகுப்பு. அடுத்து மைட்டாசிஸ்ல மறைமுகமான பகுப்பு. மியாசிஸ் வந்து குன்றல் பகுப்பு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் பாருங்க ஏ மைட்டாசிஸ். ஏ மைட்டாசிஸ் வந்து இருக்கிற ஒரு எளிய முறை செல் பகுப்பு. இதுல வந்து நேர்முக செல் பிரிதல் அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதுல வந்து ஒரு செல் விலங்குகள் வந்து இல்ல வயதான செல்கள் இல்ல கருப்பை ஜவ்வுகள்ல வந்து நிகழுது. இந்த நிகழ்வு வந்து முதல் உட்கரு வந்து ஒரு நீண்ட ஒரு சுருக்கத்தை வந்து அதோட மையத்துல வந்து தோற்றுவிக்குமா. இந்த சுருக்கம் தான் மெதுவா உள்நோக்கி சென்று உட்கரு வந்து ரெண்டா சே உட்கருக்குள்ள பிரிக்குது. இதை தொடர்ந்து சைட்டோபிளாசத்திலையும் சுருக்கம் ஏற்பட்டு ரெண்டு செய் செல்கள் வந்து தோன்றதுன்னு சொல்றாங்க. பிக்சர் கொடுத்துருக்காங்க சுருக்கம் எப்படி ரெண்டு செய் செல்களை உருவாக்கி இருக்குன்னு. அடுத்து மைட்டாசிஸ். பிளம்மிங்னா 1879
கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த செல் பகுப்புல வந்து ஒரு தாய் செல்லானது இரு ஒத்த தேய் செல்களா பகுப்படையுது. ஏன்னா ஒவ்வொரு தேய் செல்லையுமே ஒரே அளவுடையதான் டிஎன்ஏ உட்கரு, ஒரே எண்ணிக்கையிலான ஜீனு, குரோமோசோம் எல்லாமே தாய் செல்கள்ல இருக்கிறது போலவே அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. இதனால இது என்ன சொல்றோம்னா சம பகுப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து மைட்டாசிஸோட செயல்முறை, ரெண்டு நிகழ்வுகள் வந்து நடைபெறுது. ஒன்று வந்து கேரியோகைனசிஸ் உட்கரு பகுப்பு, சைட்டோகைனசிஸ் சைட்டோபிளாச பகுப்பு. ஃபர்ஸ்ட் பாருங்க, இடைநிலை உட்கருவோட ஓய்வு நிலை அப்படின்னு நம்ம சொல்றோம். இது வந்து இது அடுத்தடுத்த செல் பகுப்போட இடைவெளியில நிலை, அதாவது இந்த நிலையிலப்ப செல்லானது அடுத்த செல் பகுப்புக்கு உட்பட தேவையான ஒரு முக்கியமான பொருளை வந்து உற்பத்தி செஞ்சு தன் அடுத்த செல் பகுப்புக்கு வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணிக்குது அப்படின்னு சொல்றாங்க, தயார்படுத்திக்குது. அடுத்து நியூக்ளியார் பகுப்பு, அதாவது கேரியோகைனசிஸ் அதாவது உட்கரு வந்து பகுப்படைந்து இரு சே உட்கருக்கு உருவாக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோமா. அப்ப உட்கரு இதுல வந்து நான்கு நிலைகளை கொண்டு காணப்படுது பிரிப்பு பகுப்பு. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோபேஸ், மெட்டோபேஸ், அனாபேஸ், அதுக்கப்புறம் இந்த டீலோபேஸ். ஃபர்ஸ்ட் பாருங்க ப்ரோ நிலை, ப்ரோனா என்னது முதல்னு அர்த்தம். இந்த நிலையில தான் உட்கருவுக்கு உள்ள குரோமோசோம்கள் வந்து ரொம்ப சின்னதாகவும் தடித்தும் இல்லைன்னா தெரிகிற வகையும் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சென்ட்ரோசோம் வந்து பிளவுற்று ரெண்டா பிளந்து இரு சே சென்ட்ரோயோல்களா மாறுது. அப்ப அங்கேருந்து நகர்ந்து அந்த செல்லோட துருவ பகுதிகள் நோக்கி சென்றடையுது. அப்போ ஒவ்வொரு சென்ட்ரியோலும் ஒளிவீசு கதிர்கள் அது சூழப்பட்டு சூழ்ந்து காணப்படுதுன்னு சொல்றாங்க. இப்ப இதான் நம்ம என்ன சொல்றோம், ஆஸ்டர் கதிர்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். கதிர்கோள் ஸ்பிண்டில், அதாவது இலைகள் வந்து ரெண்டு சென்ட்ரியோல்களுக்கு இடையில வந்து காணப்படுமா. அப்போ உட்கரு ஜவு உட்கரு மணி நியூக்ளியஸ் எல்லாம் மெல்ல மெல்ல இந்த மறைய ஆரம்பிச்சதுன்னு சொல்றாங்க. அடுத்து மெட்டானிலை, மெட்டானது பிந்தைய, இது வந்து நகலுற்ற குரோமோசோம்கள் வந்து நகர்ந்து போன குரோமோசோம்கள் அது செல்லோட மையப்பகுதியில வந்து ஒருங்கமைஞ்சு மெட்டானிலை தட்டையா தோன்றுமா. அப்ப ஒவ்வொரு குரோமோசோமும் எனது ஸ்பிண்டில் இலைகள் மூலமா சென்ட்ரோமியரோட இணைஞ்சு இருக்கனால குரோமோசோம் இலைகளும் அழைக்கப்படுதான். அப்போ ஒவ்வொரு குரோமோசோமும் சென்ட்ரோமியரோட ரெண்டா பகுப்படைஞ்சு ஒவ்வொன்றும் குரோமோட்டிட்டு ஒருங்கிணைந்து காணப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்க பிக்சர் கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் ஓய்வு நிலை, அடுத்து ப்ரோ நிலை, மெட்டா நிலை. நம்ம இப்போ மெட்டா நிலையா பார்த்தோம். அடுத்து அனாநிலை, அனாநிலை எனது இறுதிக்கும் முந்தின நிலையில அனாநிலைன்னு சொல்றோம். இங்க என்ன ஆகுதுன்னா இந்த பிக்சர்ல கிடைக்கிற மாதிரி என்னன்னா இந்த குரோமோட்டிட்டுகளுடன் இணைஞ்சிருக்க சென்ட்ரோமியர்கள் வந்து பகுப்படைஞ்சு ஒவ்வொரு குரோமோசோமும் இருசை குரோமோட்டிட்டுகளா தனித்தனியா பிரிஞ்சு இது எதிரெதிர் துருவங்கள் நோக்கி நகருதான். அப்ப இந்த சே குரோமோசோம்கள் நகர்வதை என்ன சொல்றோம், கதிரிலைகள் சுருங்குதலால் நிகழ்வு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து டீலோ நிலை, டீலோனா எனது இறுதி. அப்ப ஒவ்வொரு குரோமோட்டிட் அல்லது சே குரோமோசோமும் நீண்டு மெல்லியதா குரோமோட்டிட்டின் நூல் இலைகள்ல வலைப்பின்னலா மாறிடுது. அப்ப கதிரிலைகள் சிதைவுற்று மறைஞ்சு விடுது. அப்போ ஒவ்வொரு செய் உட்கருலையும் உட்கரு ஜவ்வு உட்கரு படி இதெல்லாம் வந்து அது உருவாகுது திரும்பி அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சைட்டோபிளாச பகுப்பு, ஏன்னா சைட்டோபிளாசம் தான் பகுப்படைஞ்சு இரு செய் செல்களாக சைட்டோபிளாச பகுப்பா மாறுது. அதாவது செல் ஜவ்வோட மையத்துல ஒடுக்கம் அல்லது சுருக்கம் வந்து அது ஏற்படுது. அதனால உள்நோக்கி வளைஞ்சு நீண்டு இறுதியா சைட்டோபிளாசம் வந்து பிளவுற்று சாய் செல்ல காண்றப்படுற மாதிரியே இரு செய் செல்களே உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மைட்டாசிஸோட முக்கியத்துவம் என்னன்னா சமமான ஒரு பகுப்பினால உருவாகுது. இரு மைய செய் செல்கள்லையும் மரபு பொருட்கள் வந்து சமமா பரவி இருக்கனால செய் செல்கள்ல ஒத்த குரோமோசோம் எண்ணிக்கை வந்து 2n வந்து கரெக்டா இருக்கு. பலசன் உயிரினங்களோட வளர்ச்சி, உறுப்பு உருவாக்கம், உடலோட பருமன் அதிகரிக்கிறது, இது எல்லாமே அது மைட்டாசிஸ் நிகழ்வு மூலமா தான் நடக்குது. மைட்டாசிஸ் பகுப்படைகிறது மூலமா தான் அது காயமடைந்த செல் வந்து புதுப்பிக்கப்பட்டு திருப்பி புதிய செல்கள் வந்து உருவாகிறது. அப்போ பழைய செல்கள் வந்து அது இறந்த செல்கள் வந்து திருப்பி புதுப்பிக்கிறதுக்கு இந்த மைட்டாசிஸ் வந்து முக்கிய பங்காற்றுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தகவல் துளிகள், என்னன்னா நம்ம உடல்ல செல்களோட வயது கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்மளோட கண் விழி பெருமூளையோட புரணியோட நரம்பு செல்கள் அதுக்கப்புறம் அதிகப்படியான தசை செல்களோட வாழ்நாள் வந்து ஒரு முறை இழந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் திருப்பியும் சீரமைக்கப்படுறது இல்லைன்னு சொல்றாங்க. குடலோட எபிதீபிய புரணி செல்கள் வந்து வாழ்நாள் வந்து 5 நாட்கள்னு சொல்றாங்க. நம்ம குடல் செல்களோட சராசரி ஆயுதம் வந்து 15 இயர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து செல்களோட புதுப்பிக்க ஒரு காலம், என்னன்னா தோல் செல் வந்து ஒவ்வொரு 2 வீக்ஸுக்கும் அதை புதுப்பிக்குமா. எலும்பு செல் வந்து அது ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் தான். கல்லீரல் செல்கள் வந்து 100-500 நாட்களுக்குள்ள வந்து புதுப்பிக்குமா. ரத்த சிவப்பு செல்கள் வந்து இறந்ததுக்கு அப்புறம் 120 நாட்கள் என்ன அது திருப்பியும் புதுப்பிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மியாசிஸ், மியாசிஸ் அப்படிங்கிற வார்த்தையை 1905 ஃபார்மட் அப்படிங்கிறது தான் அறிமுகப்படுத்தியிருக்காரு. இந்த வகை செல் பகுப்புல இன செல்கள் அப்படிங்கிற கேமிட்டுகளை தான் நம்ம உருவாக்குறோம். இதுல வந்து குன்றல் பகுப்பு அப்படின்னு நம்ம அழைக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து குரோமோசோம் எண்ணிக்கை வந்து 2n நிலையிலிருந்து ஒரு மைய நிலையா எண்ணாக குறைக்கப்படுது. அதனால மியாசிஸ் பகுப்பு, அதாவது ஒரு தாய் செல்லேருந்து 4 செய் செல்கள் வந்து உருவாக்கப்படுது. மியாசிஸ்
ரெண்டு வகுப்புகளை வந்து கொண்டு காணப்படுது. ஒன்று வந்து ஹெட்டிரோ டைபிக் பகுப்பு அல்லது முதல் மியாசிஸ் பகுப்பு, இல்லைன்னா ஹோமோ டைபிக் பகுப்பு அல்லது இரண்டாம் மியாசிஸ் பகுப்பு, அதாவது ஹெட்டிரோ டைபிக் பகுப்பு. இதுல வந்து இரட்டை மைய செல் பகுப்புக்கு பின்னாடி இது ஒற்றை மைய செல்கள் வந்து உருவாகுதான். இந்த வகை பகுப்புல வந்து உருவாகும் செய் செல்கள்ல குரோமோசோம் எண்ணிக்கை வந்து தாய் செல்களோட குரோமோசோம் எண்ணிக்கையிலிருந்து வந்து வேறுபடுது. இது ஐந்து நிலைகளை கொண்டு காணப்படுதுன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நிலை வந்து புரோ நிலை, அடுத்து மெட்டா நிலை, அனா நிலை, டீலோ நிலை, சைட்டோபிளாஸ்ட் பகுப்பு. கடைசியா ஃபர்ஸ்ட் பாருங்க புரோ நிலை. புரோ நிலை வந்து என்னது, ரொம்ப நீண்ட கால அளவை கொண்டு காணப்படும். இதுல வந்து என்னது, இதுலயும் ஐந்து துணை நிலைகள் வந்து பிரிஞ்சு காணப்படுதுன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து லெப்டோட்டின், அடுத்து சைக்கோட்டின், பாக்கிட்டின், டிப்ளோட்டின், அடுத்து வந்து டயாகைனசிஸ். ஃபர்ஸ்ட் அப்போ லெப்டோட்டின், இங்க வந்து குரோமோசோம் வந்து சுருள் பிரிந்து நீண்ட நூல் போன்ற அமைப்பை பெற்று உட்கருவுனால குறிப்பிட்ட ஒருங்கமைப்புல வந்து இருக்குன்னு சொல்றாங்க. இது வந்து பூங்கொத்து போல அமைப்பு நிலையை வந்து பெற்றுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து சைக்கோட்டின், இதுல வந்து இரு ஒத்திசை குரோமோசோம்கள் வந்து ஒன்னு மற்றொன்னு வந்து அணுகி ஜோடியா இணைஞ்சிருமா. இப்படி வந்து ஒத்திசை குரோமோசோம்கள் இணைகிறத என்ன சொல்றோம், சினாப்சிஸ், ஒன்றி எடுங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து பாக்கிட்டின், இதுல வந்து குரோமோசோம்கள் வந்து ஒரு நீண்டு இணைவுற்று முறுக்கிய நூலா வந்து காணப்படுது. இப்படி உருவான ஜோடிகள் வந்து இரட்டை தொகுப்பு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒவ்வொரு இரட்டை தொகுப்பும் நான்கு குரோமேட்டிட்களை வந்து பெற்றுள்ளன. அப்போ ஒவ்வொரு ஜோடியிலுமே ஒத்திசை குரோமோசோம்கள் தனித்து ஆனா முழுவதுமே தனித்து இல்லாம ஒன்னு அல்லது பல புள்ளிகளை வந்து ஒருங்கிணைஞ்சு ஆங்கில நிலையத்தை எக்ஸ் வடிவத்துல வந்து இதுல இருக்குமா, எந்த நிலையில, பாக்கிட்டினோட நிலையில. அப்ப கயோஸ் மேட்டா அப்படின்னு வந்து நம்ம அழைக்கப்படுறோம் கோப்புகள். அப்ப இந்த புள்ளியில தான் குரோமோட்டிட்டுகள் வந்து முறிவடையுது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப முறிவுற்ற பகுதி வந்து இன்னொன்னோட பரிமாறிக்கொள்ளுது. இதை வந்து என்ன சொல்றோம், குறுக்கெதிர் மாற்றம், கிராசிங் ஓவர் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப இதோட முடிவுல வந்து மரபியல் மறுச்சேர்க்கை, ஜெனிட்டிக் ரீகாம்பினேஷன் நடைபெறுது அப்படின்னு சொல்றாங்க. ஜெனிட்டிக் ரீகாம்பினேஷன் எந்த நிலையில் நடைபெறுது, பாக்கிட்டின் நிலையில தான். அடுத்து டிப்ளோட்டின், ஒவ்வொரு இரட்டை தொகுப்புலையும் இருக்க தனித்தனி குரோமோசோம்கள் செங்குத்தா பிளவுட்டு ரெண்டு ஒரே மாதிரியான குரோமோட்டிட்டுகளை வந்து உருவாக்குதான். அப்ப ஒத்திசை குரோமோசோம்கள் வந்து ஒன்னுலேருந்து ஒன்று விடுபடுது. அடுத்து சென்ட்ரோமியர் பகுதியிலேருந்து கையஸ் மேட்டா மெதுவா குரோமோசோம் முழுவதுமா நகர்ந்து முடிவுல முனை உருது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து டயாகைனசிஸ், இணையுற்ற குரோமோசோம் வந்து நீளம் வந்து குறைவாகவும் தனிமனாகவும் மாறுது. நியூக்ளியர் ஜவ்வு வந்து நியூக்ளியோலஸ் மறைய வந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்றாங்க. கதிரிலை வந்து தோன்ற ஆரம்பிக்குதான், எந்த நிலையில, டயாகைனசிஸ் நிலையில தான். அடுத்து மெட்டா நிலை, இங்க வந்து குரோமோசோம் வந்து மையத்தை நோக்கி நகர்ந்து மையத்துல வந்து அது வந்து ஒன்றிணைந்து காணப்படுதான். அப்ப மைட்டாசிஸ் நிகழ்வு போலதான் அது ஒவ்வொரு குரோமோசோவோட இரு குரோமோட்டிட்டுகளும் தனித்தனியா பிரியறது இல்ல, அதாவது சென்ட்ரோமியர் வந்து பகுப்படைகள்னு சொல்றாங்க. அடுத்து அனா நிலை, ஒவ்வொரு ஹோமோலோகஸ் குரோமோசோமும் அதோட இரு குரோமோட்டிட்டுகளோட பகுப்படைகிறப்ப சென்ட்ரோமியர்களோட செல்லோட எதிரெதிர் துருவங்கள் நோக்கி நகருதான். இந்த குரோமோசோமோட நிலையை என்ன சொல்றோம், டயாடு அப்படின்னு சொல்றோம். அடுத்து டீலோ நிலை, ஹெப்ளாய்டு அதாவது ஒரு மைய எண்ணெய் கொண்ட குரோமோசோம் வந்து அதோட துருவத்தை அடைஞ்சதுக்கு அப்புறம் பிரிந்து நீட்சி அடையும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நியூக்ளியர் ஜவ்வு, நியூக்ளியோலஸ் எல்லாம் திருப்பி மறுபடியும் தோன்ற ஆரம்பிச்சிருது. இப்ப இருசை நியூக்ளியஸ் அது தோன்றுறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சைட்டோபிளாச பகுப்பு, சைட்டோபிளாச பகுப்பு வந்து நடைபெறது வந்து ரெண்டு ஹெப்ளாய்டு செல்களையுமே தோன்றுது. ஒன்று வந்து ஹோமோடைஃபிக் பகுப்பு. அடுத்து இந்த பகுப்புல வந்து ரெண்டு ஹாப்ளாய்டு செல்கள் முதல் நியாட்டிக் பகுப்புல தோன்றி பகுப்படைஞ்சு நாலு ஹாப்ளாய்டு செல்களா தோன்றுது. அப்ப தாய் செல்களோட குரோமோசோம் எண்ணிக்கையை போலதான் தேய் செல்களையும் காணப்படுது. இது வந்து அஞ்சு நிலையில காணப்படுது, புரோ நிலை, மெட்டா நிலை, அண்ணா நிலை, டீரோ நிலை, சைட்டோபிளாச பகுப்பு. ஃபர்ஸ்ட் பாருங்க புரோ நிலை, இதுல வந்து சென்ட்ரியோல் வந்து இரண்டா பகுப்படைஞ்சு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு துருவத்தை நோக்கி போயிருமா. அப்ப ஏஸ்டர்கள் அல்லது எதிரிலைகள் வந்து தோன்றுது. அப்ப நியூக்ளியர் ஜவ்வு, நியூக்ளியோலஸ் எல்லாம் மறைய ஆரம்பிச்சிடும். அடுத்து மெட்டா நிலை, குரோமோசோம்களோட மையத்துல வந்து அமையுது. அப்ப ரெண்டு குரோமோட்டிட்டுகள் வந்து பிரிஞ்சு பிரிஞ்சிருதுன்னு சொல்றாங்க. அடுத்து அனா நிலையில வந்து இந்த பிரிவுற்ற குரோமோட்டிட்டுகள் வந்து சேய் குரோமோசோம்கள் ஆகுது இந்த நிலையில தான். அப்ப கதிரிலை வந்து என்ன ஆகுதுங்க, சுருங்க ஆரம்பிச்சு எதிரிலை துருவத்தை நோக்கி போயிடும். அடுத்து டீலோ நிலை, அப்ப சேய் குரோமோசோம்கள் எப்படி மையத்தை வந்து அடையுதோ அப்ப நியூக்ளியர் ஜவ்வு, நியூக்ளியோ ஜவ்வுலாம் அது தோன்ற ஆரம்பிச்சிருது. அடுத்து சைட்டோபிளாச பகுப்பு, இப்போ நியூக்ளியர் பகுப்புக்கு பிறகு அந்த ஒவ்வொரு மைய ஹாப்னாய்டு செய் செல்லேருந்து இரண்டு செல் வந்து தோன்றுமா. இதனாலதான் ஒற்றை மைய குரோமோசோம் வந்து இது கொண்ட நாலு செல் வந்து தோன்றுறது அப்படின்னு சொல்றாங்க. மியாசிஸின் முக்கியத்துவம், இங்க வந்து மியாசிஸ் பகுப்பின் மூலமா தான் அந்த நினைத்த குரோமோசோம் எண்ணிக்கை வந்து பராமரிக்கப்படுது.
குறுக்கிய கலத்தை நிகழ்வதால் சிற்றினங்களுக்குள்ள எனது மரபியல் வேறுபாடுகள் வந்து ஒரு சந்ததியிலிருந்து இன்னொரு சந்ததிக்கு வந்து கடத்தப்படுது. அடுத்து மைட்டாசிஸ் மற்றும் மியாசிஸோட வேறுபாடு. ஒரு செல் பகுப்புகள்ல ஒரு செல்கள் உடல் செல்கள்ல வந்து நிகழுது மைட்டாசிஸ், மியாசிஸ் வந்து இன செல்கள்ல வந்து நடைபெறுது. அப்ப வந்து மரபணு வந்து பரவுறதுக்கு வந்து காரணம் வந்து இது மியாசிஸ்ல தான். அடுத்து வாழ்க்கை முழுவதுமாவே வளர்ச்சிய தொடர் வந்து இந்த மைட்டாசிஸ் வந்து பங்காற்றுது. மியாசிஸ் வந்து குறிப்பிட்ட வயதுல இன செயல்பாடு அதுக்கப்புறம் கேமிட் உருவாக்குறது தான் பங்காற்றுது. அதுக்கப்புறம் மைட்டாசிஸ் வந்து ஒரு பகுப்பை மட்டும்தான் கொண்டது, ஆனா மியாசிஸ் வந்து இரு பகுப்புகளை கொண்டதுன்னு சொல்றாங்க. அடுத்து இருமைய செய் செல்கள் வந்து தோன்றுறதுன்னு சொல்றாங்க. மியாசிஸ்ல எத்தனை செல் வந்து உருவாகுனுச்சு, நான்கு ஒருமைய செய் செல்கள் வந்து உருவாகுனுச்சு. அடுத்து தாய் செல்கள் வந்து குரோமோசோம் எண்ணிக்கை உள்ளது போலவே செய் செல்கள்லையும் மியாயிட்டாசிஸ்ல காணப்படுதுன்னு பார்த்தோம். ஆனா மியாசிஸ்ல வந்து என்னது செய் செல்கள்ல தாய் செல்கள்ல உள்ள குரோமோசோம் எண்ணிக்கை என்னது பாதி அளவு குறைஞ்சுதான் காணப்படும். இப்ப டூ என்ன என்னதான் காணப்படும். அடுத்து ஒத்த செய் செல்கள் வந்து உருவாகுது, அதாவது மியாசிஸ்ல வந்து செய் செல்கள் வந்து தாய் செல்கள் போல என்னது ஒத்திருக்கிறது இல்ல, ஆனா பரவலா எனது வகைப்படுத்தப்படுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து நினைவில் கொள்க, நம்ம என்ன பார்த்தோம், ஒரே மாதிரியான தோற்றம் அமைப்பு செயல்பாடு கொண்ட தொழில்களோட தொகுப்பை தான் பார்த்தோம் திசுக்கள் அப்படின்னு பார்த்தோமா. அடுத்து தாவரங்களோட உடல் இனப்பெருக்க திசுக்கள் ஆனதுன்னு பார்த்தோம். அப்ப தாவர திசுக்கள் பொதுவாகவே ரெண்டு வகைவா இருக்கு, ஒண்ணு வந்து ஆக்கு திசு இல்லை நுனியாக்கு திசு, இன்னொன்று வந்து நிலையான திசு. அடுத்து நினைவு திசு வந்து என்ன பார்த்தோம், பகுப்படையும் திறனை வந்து நிரந்தரமாகவோ அல்லது தற்காலிகமாக தான் இழந்த திசுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் சில நேரத்துல வந்து அது பகுதியில முழுமையாவே ஆக்கு திசை மாறிடும் பார்த்தோம் இணைய திசுவை. அப்ப இணைய திசை நம்ம ரெண்டு வகையா பிரிக்கலாம், இணைய திசு என்னது கூட்டு திசு. அடுத்து ஒத்த அமைப்புனா செயல்களுடைய செல்களானதான் என்ன பார்த்தோம், எளிய திசுன்னு பார்த்தோம். எக்ஸாம்பிள் இந்த பாரன் கைமா, கோலன் கைமா, ஸ்கிலியன் கைமா பார்த்தோம். அடுத்து ப்ளோயம், அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட பல வகை செல்களானதான் பார்த்தோம், கூட்டு திசு. எக்ஸாம்பிள் தான் சைலம் ப்ளோயம் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து விலங்கு திசு, விலங்கு திசுக்கள் வந்து என்னது அதுல இருக்க அமைப்பு செயல்பாடோட அடிப்படையா வந்து நம்ம நான்கு வகையா பிரிக்கலாம், உடைய எபிதிலிய திசு, அப்புறம் இணைப்பு திசு, இல்லைன்னா தசை திசு, நரம்பு திசு. அதுக்கப்புறம் செல்களோட அமைப்பு மாற்றத்தோட அடிப்படையில வந்து எபிதிலியம் வந்து கீழ்கண்ட மாதிரி பிரிக்கலாம், தட்டை எபிதிலியம், கனசதுர ஒடிவத்தை எபிதிலியம், அதுக்கப்புறம் தூண் எபிதிலியம், அதுக்கப்புறம் குறையிலை எபிதிலியம், அதுக்கப்புறம் சுரக்கம் எபிதிலியம், ஐந்து வகையா பிரிச்சோம். அதுக்கப்புறம் அதிக அளவுல நிறைந்து பரவலா காணப்படுறதுனாலதான் இது வந்து ஒரு வகை திசுவா இருக்கும். அப்ப செல்லிடை பொருள், செல்கள், நார்கள், இணைப்பு திசு வந்து இதோட கூறுகள் அப்படின்னு பார்த்தோம். அடுத்து தசை திசுக்கள் வந்து என்ன பார்த்தோம், தசை செல்கள் ஆனதுன்னு பார்த்தோமா. அடுத்து நரம்பு திசுக்கள் என்னன்னு பார்த்தோம், நரம்பு செல்களாலையும் நியூரான்களாலும் ஆனவை அப்படின்னு பார்த்தோம். அடுத்து மூன்று வகையான செல் பகுப்புகள் வந்து விலங்கு செல்களை காணப்படுறது பார்த்தோமா. ஒன்று வந்து ஏ மைட்டாசிஸ் நேரடி பகுப்பு, அடுத்து மைட்டாசிஸ் மறைமுக பரப்பு பார்த்தோம், அடுத்து மியாசிஸ் சென்ட்ரல் குண்டல் பகுப்பு பார்த்தோம். அடுத்து இந்த லெசனுக்கான புக் பேக் க்வெஸ்சன்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுங்க. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, ஒரு ஆக்கு திசு கொண்டிருப்பது என்னது, பகுப்படையக்கூடிய அதுக்கப்புறம் வளரும் நிலையில இருக்க முதிர்ச்சியுள்ள செல்கள் தான். அடுத்து பாருங்க, உயிருள்ள மெல்லிய சுவருடைய பலகோண வடிவ செல்களை கொண்டுள்ள திசு வந்து என்னன்னு பார்த்தோம், பாரன் கைமான்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் நார் கொண்டுள்ளது வந்து எதுன்னு பார்த்தோம், ஸ்கிரீன் கைமா. அடுத்து குளோரின் கைமா உருவாக்க வந்து டேஷ்ல அறியப்பட்டதுன்னு பார்த்தோம், புளோரோ லாபின் சைட்டோபிளாசத்துலன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பாருங்க, துணை செல்கள் வந்து டேஷோட மிக நெருக்கமா இணைஞ்சிருக்குன்னு பார்த்தோம், சல்லடை கூறுகளோட. அதுக்கப்புறம் டேஷ் கீழ்கண்ட ஒரு கூட்டு திசு அப்படின்னு பார்த்தோம், என்னது சைலம் தான். அதுக்கப்புறம் ஏரன் கைமா வந்து எதுல காணப்படுது பார்த்தோம், நீர்வாழ் தாவரங்கள் காணப்படுற அந்த காற்று இடைவெளியில என்ன பார்த்தோம், ஏரன் கைமா. அடுத்து கீழே உள்ளவற்றில் எது ஒன்று சாத்தியம், ஒரு மனிதனின் நீண்ட கை எறும்புகள் இரண்டு விபத்துல இடமாறி அமையப்பட்டதுன்னு சொல்றாங்க. இப்ப என்ன வரும், சிற்றிலை திசு விதிசை அடைவதுதான். அடுத்து வரியிலா தசை வந்து எதுல காணப்படுதுன்னு பார்த்தோம், ரத்த நாளங்கள், இழைப்பை பாரு சிறுநீர் பார்த்தேன், இது எல்லாத்துலயுமே தான். அதுக்கப்புறம் பாருங்க, டென்த் க்வெஸ்சன், கீழ் கண்டவற்றில் எது நியூரான் வந்து இல்லைன்னு கேட்டிருக்காங்க, என்ன வரும், சால்கோ இல்லாமல் தான். அதுக்கப்புறம் நீண்ட கிளைகள் அற்ற பல உட்கரு செல்கள் வந்து எதுல காணப்படுது, வரித்தசை செல்கள்ல தான். அதுக்கப்புறம் இணைப்பு திசுவோட வெள்ளை நாடுகள் வந்து எதுல காணப்படுது பார்த்தோம், கொளதல் கொண்டுள்ளதுன்னு பார்த்தோமா. அடுத்து தேர்டீன்த் க்வெஸ்சன் பாருங்க, தூரிய எல்லை எபிதீலியம் எதுல காணப்படுதுன்னு பார்த்தோம், அண்ட குழல்ல தான். அடுத்து மிருதுவான தசை எதுல காணப்படுதுன்னு பார்த்தோம், கீழ்கண்ட எல்லாத்துலயுமே கர்ப்பப்பை தமனி சிறை எல்லாத்துலயும். அடுத்து எந்த தசை தன்னிச்சையற்றதா செயல்படுதுன்னு பார்த்தோம், இதே தசை தான். அடுத்து சிக்ஸ்டீன்த் க்வெஸ்சன், நரம்பு செல்கள் வந்து எது வந்து அதுல இல்ல, தசை நான்கள் தான் அதுல இல்ல. அதுக்கப்புறம் தசை நான்கள் வந்து இணைப்பது வந்து எதை, எலும்புகளை தான் தசைகளோட இணைக்குது, இதுதான் என்னது தசை நான்கள். அடுத்து சில வகை செல்கள்ல வந்து இரட்டை மைய எண்ணிக்கை குரோமோசோம் வந்து என்னது அரை எண்ணிக்கையே குறையுதுன்னு பார்த்தோமா. இந்த வகையான செல் பகுப்பா என்னன்னு பார்த்தோம், கருப்பை மற்றும் விந்தகம் ரெண்டுத்துலயும் நடைபெறுதுன்னு பார்த்தோம்.
அடுத்து கோழி இடத்தை நிரப்புக. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, திசுக்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட வகை செல்களால் உருவானது மற்றும் இவைகள் வந்து ஒன்றிணைந்து ஒரு அழகாக வேலை செய்து டேஷ் என்னன்னு பார்த்தோம், கூட்டு திசுக்கள் தான். அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க, உள்ளுறுப்புகளுக்கு டேஷ் திசுக்கள் உறுதி இணைக்கின்றன பார்த்தோம், எபிதீலிய திசுக்கள் தான். அடுத்து பாரன் கைமா, குளோரன் கைமா, கோலன் கைமா, அதுக்கப்புறம் ஸ்கிரீன் கைமா ஆகியவை டேஷ் வகையான திசு பார்த்தோம், எளிய வகையான திசு பார்த்தோம். அதுக்கப்புறம் டேஷ் மற்றும் டேஷ் ஆகியவை கூட்டு திசுகள்னு பார்த்தோம், சைலமும் புளோயமும் தான். அடுத்து ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்க, குறியீடை கொண்ட எபிதீலிய செல்கள் நம்ம உடலோட டேஷ் பகுதியில் காணப்படுதுன்னு பார்த்தோம், சுவாச குழாய், அதுக்கப்புறம் சிறுநீரக குழல்கள் சுவாச பாதையில் வந்து காணப்படுதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் சிறு குரலோட குழல் வந்து டேஷால் நடந்துன்னு பார்த்தோம், தூண் எபிதீலிய திசுவால் நடந்துன்னு பார்த்தோம். அடுத்து ரெண்டு வகையான எலும்பு இணைப்பு திசுக்கள் வந்து டேஷ் மற்றும் டேஷ்னு பார்த்தோம், குருத்தெலும்பு இணைப்பு திசு, அதுக்கப்புறம் வந்து எலும்பு இணைப்பு திசுன்னு பார்த்தோம். அடுத்து எயித்து கொஸ்டின் பாருங்க, மனிதர்ல 46 குரோமோசோம்கள் உள்ளன, அவர்களின் விந்து மற்றும் முட்டைகள் ஒவ்வொன்றும் டேஷ் குரோமோசோம்கள் பெற்று இருக்கும்னு பார்த்தோம், 23. அடுத்து பாருங்க சரியா தவறா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, எபிதீலிய திசு விலங்கு உடலின் பாதுகாப்பு திசுவாகும், இதுதான் சரிதான். அடுத்து பாருங்க, எபிதீலிய அடுக்கு உடல் மற்றும் சுற்றுப்புற சூழலுக்கு இடையே பொருள் பரிமாற்றம் நடைபெறுவதை ஒழுங்குபடுத்துவது இல்லைன்னு சொல்றாங்க, இதுதான் தவறு. எபிதீலிய அடுக்குகளுக்கு நீர் மற்றும் சத்துக்களை உறிஞ்சி கனிம பொருட்களை வந்து நீக்கும் பணியில் ஈடுபடுது. அடுத்த தேர்ட் கொஸ்டின் பாருங்க, எலும்பு மற்றும் குருத்தெலும்பு ஆகியவை சிற்றினை இணைப்பு திசுவோட இரண்டு வகைன்னு சொல்றாங்க, இதுதான் சரிதான். அடுத்து வரி கொண்ட மற்றும் வரியற்ற திசுக்கள் எபிதீலிய திசு வகை அப்படின்னு சொல்றாங்க, தவறு. வரி கொண்ட மற்றும் வரியற்ற திசுக்கள் வந்து தசை திசுக்கள் அப்படின்னு தான் பார்த்தோம். அடுத்து ஒரு தனிநபரோட வளர்ச்சியின் போது தோல் செல்களோட பிளவுறுதல் பிறப்பரப்புல உள்ள இறந்த செல்களுக்கு பதிலா புதிய செல்லை உருவாக்குவதற்கு மட்டும்தான் ஏற்படும் பார்த்தோம், இது வந்து எனக்கு சரிதான். அடுத்து பாலன் கைவ ஒரு எளிய திசுன்னு பார்த்தோமா, இதுவும் எனது சரிதான். அடுத்து புளோயம் வந்து அது ட்ரக்கீடுகள்ல ஆனதுன்னு பார்த்தோம், இது வந்து எனது தவறு. புளோயம் சல்லடை குழாய் கூறுகள் துணை செல்கள், புளோயம் பாலன் கைமா, புளோயம் நாள்கள், நான்கு உறுப்புகள் வந்து இதுல காணப்படுது. அடுத்து கோழல் கைமா நாள்கள் வந்து நாளங்கள் வந்து காணப்படுகின்றன சொல்றாங்க, இதுவும் என்னது தவறு தான். உயிர் உள்ள செல்களான கோழல் கைமா தான் அது புரோட்டோபிளாசம் உண்டு, அதை லிப்பின் உள்ள சுவரும் காணப்படுதுன்னு பார்த்தோம். நன்றி, வணக்கம்.